ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஞானசம்பந்தர், அப்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவருடைய திருப்பதிகங்களும் பெற்ற திருத்தலங்களில் அகரவரிசைப்படியாக 14வது திருத்தலம் திரு நாகை காரோணம் என்பது. இது காவிரியின் தென்கரை தலம் என்று குறிக்கப்படுகிறது. நாகை காரோணம் என்பது தலைப்பெயர். காரோணம் தலைப்பெயர். ஊர் பெயர் நாகை. இப்போ அதனை இப்பொழுது நாகப்பட்டினம் என்று குறிப்பிடுகிறார். நாகப்பட்டினம் என்ற சொல் முதல் முதலாக இலக்கிய வழக்கிலே கையாண்டவர் அருணிநாதர். அருணிநாதர் தான் இந்த ஊர் தலத்துக்கு பாடிய திருப்புகளிலே நாகப்பட்டினம் என்ற சொல்லை கையாளுகிறார். தமிழ்நாட்டில் இந்திய முக்கிய தலங்கள், ஊர்கள் எது எது உண்டோ அவற்றிலிருந்தெல்லாம் நாகப்பட்டினத்துக்கு பேருந்து வசதிகள் இருக்கின்றன. தொடர் வண்டி வசதியும் நாகப்பட்டினத்துக்கு உண்டு. 7 விடங்கத்தலங்களிலே நாகப்பட்டினம் உண்டு. முன்னமே குறிப்பிட்டது போல விடங்கத்தலம் என்பது ஒளியினால் செதுக்கப்படாத வழிபாட்டு திருவுருவம் இருக்கிற தலங்கள், மரகதலிங்கம் இருக்கிற தலங்கள். மரகதலிங்கத்து ஒளியால் செதுக்கி வந்ததல்ல, இயற்கையாகவே லிங்க வடிவிலே இருப்பதை முசுகுந்த சக்கரவர்த்தி 7 இடங்களிலே வந்து ஸ்தாபித்து 7 இடங்களிலே இருக்கிற பெருமானுடைய திருநாமம், தலப்பெருமானுடைய திருநாமம் வேறு வேறாக இருந்தாலும் 7க்கும் தியாகர் என்ற பெயரையே வைத்திருக்கிறார். திருவாரூர்லே தியாகேஸ்வர், இந்த 7 தலங்களிலேயும் தியாகேஸ்வர் தான். அது ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பெயர். நாகப்பட்டினத்தில் இருக்கிற தியாகேஸ்வருக்கு, அதாவது மரகதலிங்கத்துக்கு சுந்தர விடங்க தியாகர் என்று பெயர். விடங்கர் என்ற சொல்லுக்கு ஒளியினால் செதுக்கப்படாதது என்பது பொருள். மிக பழைய காலத்திலிருந்தே இந்த தலத்துக்கு, இந்த ஊருக்கு வரலாற்று புகழ் உண்டு. யவனர்கள் என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுவது சீனர்களே. அந்த சீனர்கள் கடல் வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்களுடைய பொருள்களையெல்லாம் இங்கே வியாபாரம் செய்து இங்கே இருக்கிற அரிய பொருள்களையெல்லாம் அவர்கள் பெற்று சென்றார்கள் என்று 2000 வருஷத்துக்கு முற்பட்ட இலக்கியங்களிலே இருந்தே நமக்கு சான்றுகள் இருக்கு. ஏரே யவனர் தந்த வினைமாணன்கலம், நல்ல வேலைப்பாடம் இந்த பொருள்கள் கொண்டு வந்தார். புராண ரீதியாக பார்த்தால் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் தான் வெளிநாட்டு குதிரைகள்லாம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டன. மன்னர்கள் எல்லாம் வெளிநாட்டு குதிரைகளை வாங்கினார்கள், போட்டி போட்டுக்கொண்டு வாங்குவார்கள். அப்படின்னா அந்த குதிரை உயர்ந்ததுன்னு அல்ல, உயர்ந்ததோ தாழ்ந்ததோ, அடுத்த நாட்டுக்காரன் இந்த குதிரையை வாங்கி குதிரை படை பலத்தை பெருக்கி விடக்கூடாது, அதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டாவது பூராவும் வாங்கிடுவாங்க. இப்படி போட்டு கொண்டு வாங்குகின்ற அளவுக்கு வியாபாரம் செழித்தமையினால் தொடர்ந்து குதிரைப்படையை அவருக்கு மரக்கலன்களிலே கொண்டு வந்திருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இங்கே திருக்கோயில் குண்டலில் இருக்கிற சாமியினுடைய திருநாமம் கயாரோகணேஸ்வரர். தாயாருடைய அம்பாளுடைய திருநாமம் நீலாயதாட்சி, நீலமலர் போன்ற திருக்கண்களை உடையவள் என்பது பொருள். சப்த விடங்கத்தலங்களில் ஒன்றுன்னு பார்த்தோம். அதிபத்த நாயனார் என்ற ஒரு நாயனார் அவதரித்து வாழ்ந்த தலம். அவருடைய வரலாறு, அவர் மீன்பிடி தொழிலை கொண்டவராக இருந்தாலும் எப்போ எல்லா தொழிலை சேர்ந்தவர்களும் நமக்கு பெரிய புராணத்தில் அடியார்களாக இருக்கிறார்கள். வலைஞர் குலத்திலே பிறந்தவராக இருந்தாலும் முதல் மேலே விற்று சுவாமிக்கு காணிக்கையாக வைப்பார். மீனை காணிக்கையாக வைக்க மாட்டார், முதல் மேலே விற்று அதனுடைய தொகையை கோயிலுக்கு செலுத்துகின்ற
ஒரு நேயமும் கொண்டவராக இருந்தார். அவருடைய வரலாறு பெரிய புராணத்தில் இருக்கிறது. அவருக்கு நேர்ந்த சோதனை பெருமான் அல்பாலித்த விதமெல்லாம் அதில் பார்த்து கொள்ளுங்கள். திருஞான சம்பந்த சுவாமிகள் புனையும் வெறிகுன்றை என்று தொடங்குகின்ற ஒரு பதிகத்தையும், கூனல் திங்கள் என்று தொடங்குகின்ற ஒரு பதிகத்தையும் இங்கே பாடியருளியிருக்கிறார்கள். திருநாவுக்கரசு சுவாமிகள் நாலு பதிகங்களை இங்கே பாடியிருக்கிறார்கள். அதில் நாலாவது பதிகம் மிக முக்கியமானது. பாரார் பரவும் பழனத்தான் என்று தொடங்குகின்ற பல தல திருப்பதிகமாக, பல தலங்களுடைய திருப்பெயர்களை கூறியதாக, ஞானசம்பந்தர் பதிகத்திலேயும் அப்படி ஒரு பதிகம் உண்டு. இந்த ஊரில் இல்லை, பொதுவான தாண்டமாக இருக்கும், திருப்பதிகமாக இருக்கும். ஞானசம்பந்த சுவாமிகளுடைய அடிவற்றி திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பதிகத்திலேயும் அப்படி க்ஷேத்திர கோவை பல பெயர் திருத்தாலும் மூன்று பதிகங்கள் இருக்கு வருகிறது. சுந்தரமூர் சுவாமிகளும் ஊர்பெயர் தொகை என்று ஒரு பதிகம், அப்படி பல ஊருடைய பெயர்களையெல்லாம் நினைவுறுத்தி அங்கெல்லாம் எழுந்தெழுக்கிற பெருமானை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதாக, அதில் சுந்தரமூர் சுவாமிகளும் சரி அப்பர் சுவாமிகளும் சரி எப்படி பாடுவார்னா, பள்ளின்னா பள்ளி என்று வருவது போலவே முடியது போல இருக்கிற தலங்கள், குடி என்ன குடி என்று முடிவது போல இருக்கிறது, அப்படி ஒரு தூப்பு ஆய்வு பணியாகவே அந்த பதிகங்களை அமைத்திருக்கிறது. படித்து இன்புறத்தக்கதாகும். ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புத்தூர் புக்கு இறந்துண்டு என்று ஒரு பதிகம் பாடினார். ஆக மொத்தம் ஏழு திருப்பதிகங்கள். இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகம் ரெண்டு விஷயங்களை சொல்லும். ஒன்று, எனக்கு பொற்பூணும் மணிப்பூணும் நவமணிகளும் சாந்தம் குதிரை ஜரிகை முதலியன எல்லாம் கொடுக்கணும் என்று, அதாவது ராஜ திருக்கோலத்திலேயே இருப்பவர் அவர், நாவலூரார் இல்லையா, நரசிங்க முனையரையர் என்ற அரசன் வளர்த்த பிள்ளை இல்லையா, ஆகினால ராஜகோலத்திலே இருக்கும். நீங்கள் நாள் ஒரு உருவத்தை பாருங்கள், ஞானசம்பந்த சுவாமிகள் தாளத்தில் சிவபெருமான் கொடுத்த தாளத்தை கையில் ஏந்தியபடி அவருடைய திருவுருவம் இருக்கும். அப்பர் சாமியுடைய திருவுருவம் ஒரு துறவு கோலத்தில் கையிலே உடவாரப்படை வைத்திருப்பது போல, அதாவது புல்சு எதுக்குகின்ற புல்சதிக்குன்னு சொல்கிறோம்ல, அது உடவாரப்படை, இந்த உடவாரப்படை வைத்திருப்பது போல இருக்கும். சுந்தரமூர்த்தி சாமியில் ஒரு அரச கோலத்தில் இருப்பார். அரசர்கள் பிறக்கவில்லை என்றாலும் சிவாச்சாரியராக பிறந்தாலும் கூட அரசர் வளர்த்தார், ஆகினாலே அரசர் நாவலூர் கோன், நாவலூருக்கு நான் அரசன் என்றே சொல்லிக்கொள்வார். அந்த அரச கோலத்துக்குரிய எல்லா அங்கங்களையும் சாமிகள் இந்த பதிகம் கேட்டு, புத்தூர் புக்கு என்று தொடங்குகின்ற பதிகம் கேட்டு அவருக்கு வழங்கி அருளினார். அப்படிப்பட்ட அற்புத சிறப்பு வாய்ந்த குடைத்தன்மை வாய்ந்த ஒரு பதிகத்தை, நமக்கும் எது வேணும்னாலும் இந்த நாகப்பட்டினம் பதிகத்தை கேட்டோம்னா நமக்கு செல்வ வளத்தில் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பதை மனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் இந்த பதிகம்லாம் நமக்கு திரும்ப திரும்ப பாதுகாத்து படிப்பதற்குரிய காரணமே, இன்னல்களும் துன்பங்களும் வரும்போது இந்த பதிகங்களை பாராயணமாக நாம் தொடர்ந்து படித்தோம்னா அதற்குரிய பலன்கள் நமக்கு தவறாமல் கிட்டும் என்ற தத்துவத்தினாலே தான் இங்கே பாடிய திருஞான சம்பந்தருடைய ரெண்டு பதிகங்களிலே கூனல் இளம் திங்கள் என்று தொடங்குகின்ற ஒரு பதிகத்தினுடைய ஒரு திருப்பாடலை பார்ப்போம். பொய்து வாழ்வர் மனம் பாழ்படும், பொய்யான வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் மனம் பாழ்பட்டு போகும். மலர்பூசனை செய்து வாழ்வார் சிவன் சேவடிக்கே செல்லும். மலர்கள்னாலே இறைவனுடைய திருவடிகளை வணங்குகின்றவர்கள் யாரோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த திருவடி நினைப்பாகவே ஏற்படும். திருவடி என்ன, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு திருவள்ளுவர் சொன்னது போல, அந்த திருவடி பற்று திருவடி சிறப்புகளை உணர்ந்து அதிலேயே ஈடுபடுபவர்களுக்கு பிறவி அரும் என்று திருவள்ளுவர் சொன்னார். அதில் ஈடுபாடு வருமா, அது உருவமா அருவமா, ஒரு திருவடின்னா பாதம் மட்டும்தான்,
முழு உருவம்னு சொன்னால் உருவத்தின்லேயே லைத்து ஈடுபாடு வரும், திருவடிக்கு வருமானா கவலையப்படாதங்கிறார் ஞானசம்பந்த சுவாமி. ரெண்டு பூ எடுத்து அந்த திருவடியை ஒரு முறை பார்த்தாலே உனக்கு மீண்டும் மீண்டும் அந்த திருவடிகளிலே மலர்னாலே அர்ச்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த திருவடி பேற்றுக்காக அந்த திருவடியை அடைய வேண்டும் என்பதை என்கின்ற ஆசை வேட்கை வந்து அந்த திருவடியின் மேலேயே மனம் செல்லும் என்று சொல்கிறார். சிந்தையர் எய்த வாழ்வார், அந்த அப்படியே ஒரு சிந்தனை வந்துவிட்டது, இறைவனுடைய திருவடியை சிந்திக்கிற சிந்தனை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் எய்த வாழ்வார், திருவடி எய்த வாழ்வார், எய்த வாழ்வார், உலகத்திலே நன்மைகள் என்னென்னலாம் இருக்கிறதோ அதெல்லாம் பெரும்படியாக வாழ்வார்கள்னு அர்த்தம். எய்துதல் என்பது திருவடியும் குறிக்கும், உலக நலன்களையும் குறிக்கும். உலகத்திலே வாழ்வாங்க வாழ்ந்து அதற்கு பிறகு வானவரின் தெய்வத்துக்கு போக வேணும், அந்த சிறப்பு கிடைக்கும். எழில் நக்கர் எம் பெருமார்க்கு இடமாவது கைதல் வேலிசூழ் நாகைக்காரோணமே. கைதல்னா தாழை, தாழையே கைதல்னு சொல்லுவாங்க. கடல் இருக்கிற இடம் ஆகியினாலே இதை நெய்தல் நிலம்னு சொல்லணும். தமிழ் வழக்கப்படியாக ஐந்து வகை நிலை நிலங்களிலே முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவகை நிலங்களிலே இது நெய்தல் என்ற திணைக்குரிய நிலம். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். நெய்தலே அதிகமாக இருக்கிற மரவகை என்பது தாழை, அதை கைதை என்று சொல்லுவாங்க, கைதல் என்றும் சொல்லலாம். கைதல் வேலி, அந்த ஊரை சுற்றி வேலி போட்டது போல தாழை இருக்கிறது, கழி உப்புங்கழி இருக்கிறது. அப்படிப்பட்ட நாகையிலே காரோணத்திலே பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். அவருடைய திருவடி சிந்தனை உங்களுக்கு வேணும். திருவடி சிந்தனை இருந்தால் இம்மினை பலனும் திருவடி பேராகிய முத்தி பலனும் ரெண்டுமே கிடைக்கும். அப்படி திருவடி நினைப்பு நமக்கு வர வேண்டும்னா அதுக்கு ஒன்றும் பெரிய தண்டால் பஸ்க்கு எடுக்க வேண்டாம், பெரிய முயற்சிகள்லாம் பண்ண வேண்டாம். மலரை எடுத்து அந்த திருவடியிலே போட்டு பழகுங்கள். அப்படி பழகினால் நாளடியிலே அந்த திருவடி ஈர்த்து கொள்ளும், ஆன்மாவை பற்றி கொள்ளும், அந்த வேட்கை அதிகமாகும். பூசிக்க வேண்டும் என்று ஒரு வேட்கை வரும் என்ற ஒரு அதிசூட்சமான செய்தியை சின்னானசம்பந்த சுவாமிகள் இங்கே பதிகத்திலே அருளியிருக்கிறார்கள். அப்புறடிகள் பதிகத்திலே மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்தழுந்தி வேதனைக்கு இடம் ஆகாதே. கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் சரிதான், ஒரு துறவி அவர் எல்லாம் பண்ணிங்க, ஆனால் அந்த வினைக்குள்ளேயே மூழ்கி விடாதீர்கள். தாமரை இலையின் மேலே தண்ணீர் இருப்பது போல அப்படி பட்டும்படாமலான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அதனால் பாசம் பற்றெல்லாம் திறந்துவிட்டு நீ யாரோ நான் யாரோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவளுக்கு மானுடப்பிறப்பெடுத்த காரணத்தினாலே ஒருத்தி மனைவியாக வரணும், அவளுக்கு வேண்டிய கடமையை செலுத்தணும், அவளுக்கு வேண்டிய அன்பு கொடுக்கணும். தந்தை தாய் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு அறநூல்களில் சொல்லுகிறதோ அதெல்லாம் செய்யணும். மக்கள் பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் ஆற்ற வேண்டும், சான்றோன்னாக்குதல் தந்தைக்கு கடனே, தந்தைக்குரிய கடனை செய்யணும். சுற்றத்தார்க்கு சுற்றத்தால் சுற்றப்பட விடுகள் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்றவையன்னு திருவள்ளுவன் சொன்னார். செல்வம்னு உனக்கு வந்ததுன்னா அது நீ செய்யறதுக்கு மட்டுமல்ல, பரம்பரைக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டுமல்ல, அந்த செல்வம் கூட இருக்கிறவர்கள் சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் பயன்படும். சுற்றம் என்பது வெறும் உறவினர் என்பது மட்டும் பொருள் இல்லை, சுற்றி இருப்பவர்கள் சுற்றம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் கூட சுற்றம்தான். அப்போ தாய் மாமன் அந்த உறவுக்காரர்கள் என்ன, அதுக்கு பேர் உறவுன்னு பேர். ரத்த சம்பந்தமானது இருக்கிறது உறவு, உறவு தொலைவில் தான் இருப்பாங்க, ஆனால் நம்மை சுற்றி இருப்பவர்களோடு நாம் விரோதப்பட்டு கொண்டு அப்படிலாம் கடுமையாக வாழக்கூடாது. சுற்றி இருப்பவர்களும் அரவணைத்து போகணும். இதெல்லாம் உண்டு தான், ஆனால்
அதிலேயே விழுந்து கிடக்காதே, நமக்கு மறுவி வாழ்வு என்று ஒன்று உண்டு, அதுக்கு சம்பாதிக்க வேண்டியதை நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும். அதுக்கு என்ன தேவை? புண்ணியம் தேவை. புண்ணியங்களையும் அனுபவிச்சிருந்தோம், அனுபவித்த பிறகு புண்ணியம் பாவம் எல்லாம் போய் ஆத்மா தனித்திருக்கும் பொழுது தான் பெருமான் அரவணைத்து கொள்வார். மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்தழுந்தி வேதனைக்கு இடமாகாதே. என்ன வேதனை வரும்? அதிலேயே ஆழ்ந்துட்டால் என்ன வேதனை வருங்கிறீங்க? சந்தோஷமாக தானே இருக்கும். இல்லைப்பா, அதனால் சில கெட்டதுகள் செய்ய வேண்டி வரும், சில பாவங்கள் செய்ய வேண்டி வரும். அது வேதனையை தான் கொடுக்கும், பிற மறுபிறவியை கொடுக்கும். எனவே பற்றற்ற நிலையிலே எல்லாம் பெருமானுடைய அருள் என்ற முறையிலே உம்மிடத்திலே கடவுள் என்ன படத்தை கொடுக்குறாரோ, என்ன செல்வத்தை கொடுக்குறாரோ, எல்லாருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பது போல எல்லாருக்கும் பகுத்து எல்லாருக்கும் நலன் செய்து ஒரு பொதுப்பட வாழ்கின்ற வாழ்வு வாழ வேண்டும், அதில் விழுந்து அழுந்தக்கூடாது என்று சொல்லி, கனையுமா கடல் சூழ்நாகை மண்ணு காரோணத்தானே நினையுமா வல்லராகில் உயலாம் நெஞ்சு நீரே. எனக்கு வழி புரியலையா? மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுள்ளே தான் நான் இருக்கேன். நீங்கள் சொல்கிறது போல் அந்த கடமைகளையும் செய்யணும், ஆனால் நாம் தனித்து இருக்கணும்னா புரியலன்னு. அது எப்படின்னு எனக்கு தெரியல, என்னால் முடியலன்னு. ஒன்றும் பண்ண வேண்டாம், நாகைக்கு ஆரோணத்தில் இருக்கிற பெருவானை அப்பப்போ நினைங்க. நினைத்தால் அந்த நினைப்பு தொடர் நினைப்பாக மாறும். அந்த தொடர் நினைப்பாக மாறும்போது எல்லா கடமைகளையும் செய்து கொண்டிருப்போம், ஆனால் கடமைகளை செய்யும் போதெல்லாம் பெருமானுடைய நினைப்பும் இருக்கும், அதிலே ஆழ்ந்து போகும், கடமைகள் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். ஆக சரீரம் வேறு, ஆன்மா வேறு. சரீரத்தினுடைய கடமை இதெல்லாம் உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை செய்வது, ஈட்டுவது, செலவழிப்பது எல்லாம். மறுமை வாழ்க்கைக்கு தேவை பெருமானுடைய நினைப்பு மட்டும்தான். அப்படி நினைப்பு இருந்தால் நீங்கள் இந்த ரெண்டு வாழ்வு வாழலாம். கனையுமா கடல் சூழ்நாகை மண்ணு காரணத்தானே நினையுமா வல்லராகில் முடிஞ்சான்னாரு. ஏன் முடிஞ்ச வல்லராகில்னா, அந்த நினைப்பதற்கு உங்களால் முடியுமென்றாலுங்கிறாரு. அது என்ன முடியாமல் போகக்கூடிய காரியமாக? நான் நிச்சயம் முடியாமல் போகக்கூடிய காரியம்தான், சொல்கிறது சுலபம். ஒரு பணி செய்யும்போது அந்த பணியிலே கவனம் இருக்குமே தவிர அது பாட்டு பணியும் நடக்கணும், பெருமானுடைய நினைப்பும் இருக்கணும்னா முடியாது. தவறி ஏதாவது ஒன்று தவறிடும். இந்த வேலை சுத்தமாக இருக்கணும்னா அந்த வேலை தப்பிடும், அந்த வேலை சுத்தமாக இருக்கணும்னா இந்த வேலை தப்பிடும். இல்லை, நாளடைவிலே அஷ்டாவதானம் எட்டு கவனங்களை ஒன்றா செய்கிறாங்களே, நீ ரெண்டே அவதானம் பண்ணால் போதும். ஒன்று உலக வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளின்படியாக வாழுதல் ஒன்று, ரெண்டாவது பெருமானை நினைத்தல். எல்லாருக்கும் வராது போல தோடுதல் பயிற்சி எடுக்கணும். ஒரு நாளைக்கு தனியாக பெருமானை நினைத்து கொண்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பூஜை பண்ணுவது. அப்புறம் பூஜையும் பண்ணுவோம், அந்த ஜபங்களும் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் வேலை செய்வோம். நாளடுவில் என்ன ஆகும்னா பெருமானுடைய சிந்தனை அது பாட்டு ஓடிட்டுருக்கும். யாரோ உள்ளே உட்காந்துக்கிட்டு பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவது போல் இருக்கும். ஜபம் பண்ணுறவங்களை கேட்டால் இந்த ரகசியம் புரியும். எப்போ பாரு யாரோ ஒருத்தர் உள்ளே இருந்துக்கிட்டு மந்திரம் சொல்கிறாப்புல இருக்கும், நான் இல்லைங்கிறாப்புல இருக்கும். ஆனால் உலக காரியங்களாம் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த ரெண்டு காரியமும் பண்ணுறதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சியிலே நீங்கள் வல்லவராக ஆகிவிட்டால் அதுக்கப்புறம் உயலாம் நெஞ்ச நேரே. அப்போ தான் பிறவியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த பிறவிலே செய்கிற காரியங்களும் நல்லபடியாக நடந்து பிழை வராமல் தப்பிக்க முடியும் என்று அப்பரசாமிகள் ஒரு வழி சொல்லுகிறார். அந்த மேல் புகழா ஈழையார் பணிந்து எந்த ஈசன் என்றேத்தும் இறைவனை
கந்தவார் வழியில் நாகைக்காரோணனை சிந்தை செய்ய கடும் கெடும் துயர் தின்னமே. இந்த பாடலையும் நம்முடைய திருஞான சுவாமிகள் சொன்னது போலவே துயர் கெட்டுப்போவதற்கு வழி சொல்லுகிறார். அதுக்கு ஒரே வழி சாமியே சிந்தை செய்யணும்னு சொல்லுகிறார். இந்த பாட்டு அந்தமில் புகழ் ஆயிழையார் பணிந்து. நாகப்பட்டினம் காரோணத்து கோயிலை யார் வணங்குகிறாள்னா ஊரில் இருக்கிற பெண்களெல்லாம் வணங்குகிறார்கள். ஏன் ஆம்பளே கோயிலுக்கு போக மாட்டானா? பெண்கள் வணங்குகிறார்கள். இல்லாத புகழை கொண்ட பெண்கள் வணங்குகிறார். அது கூட ஒரு தரம் பிரிக்கிறேன். இல்லாத புகழை கொண்ட ஆகியார் ஆராய்ந்தெடுத்த ஆவணங்களை வந்து பெண்கள் பார்த்தா ஏதோ கோயில் பப்ளிக்காக உள்ள கோயில் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்க நாய்க்காரமும் பெண்களுக்காகவும் இல்லை. இங்கே ஆயிழை பெண்கள் என்று குறிப்பிடுவது ஆன்மாக்களை. ஆன்மாக்கள் எல்லாமும் பெண்கள். சரியத்தினாலே ஆணா இருந்தாலும் ஆன்மாக்கள் எல்லாம் பெண்கள். ஒரே ஒரு புருஷன்தான் உண்டு, அவன்தான் புருஷோத்தமன் என்று வைத்து வந்திருக்கோம். சைவம் அவனுக்குதான் ஆண். பெருமான் மட்டுமே ஆண். இந்த ஆண் என்ற ஆன்மாவை காதலித்து அவனோடு ஒன்றுவது என்பதுதான் இந்த மானுட பிறவியிலே நான் செய்கின்ற புண்ணிகாரியம். இப்போ ஆன்மாக்களிலே கடைத்தேற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் நாகை காரோணத்தில் வந்து வணங்குகிறார்கள். அர்த்தம் சும்மா பொழுதுபோக்காக வர்றவங்க அங்கே யாரும் வரல. ஆயிரை தன்னை ஒரு பெண்ணாக ஆன்மாவாகிய பெண் ஆண்டவனை நேசிப்பதாக அந்த நேசிப்பதிலே ஆண்டவன் ஏற்றுக்கொள்வதாக வைத்து அதெல்லாம் மாற்றம். ஆண்டு வாழ்க்கை என்பது ஒரு கடைச்சேற்றத்தை ஒரு நாடகம் போல நடத்தி காட்டுகிற வாழ்க்கை. இந்த நாடகத்திலே ஏற்படுகின்ற காதல் தான் பக்தின்னு. அந்த பக்தியினாலே கணவன் ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே அதுதான் வந்து மேலான சுகந்தம் என்பது சாமிக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த இதையே சுகந்தம் இருந்தால் சாமிக்கிட்ட இருக்கிற மனத்தை என்ன சொல்றது? மேற்கொண்டு வார்த்தை இல்லை. அதனால் இது கந்தம் என்று சொல்வதுனாலே சாமிக்கிட்ட இருக்கிற சுகந்தம் மேலான மனம். சிந்தை செய்ய கெடுத்து அந்த பெருமானை மனத்திலாக நினைத்தால் துயர் கெட்டு போவது என்பது மிக நிச்சயமாகும், கரு நிச்சயமாகும். நாகை காரணத்து பெருமானை ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கி வழிபட்டு பெருமும் பல பரிசுகளை பெற்றார்னு சொன்னோம். அது ஒரு பாட்டு பார்ப்போம். மண் உலகம் பெண் உலகம் உண்மதே ஆட்சி சுவாமி எல்லா உலகங்களிலையும் ஆட்சி செய்கிற ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் நீ அங்கங்கே சோழ நாட்டுக்கு வருகிறார்கள், பாஞ்சியார் நாட்டுக்கு வருகிறார்கள், பாட்டி நாட்டுக்கு போடுறாருப்பா, அங்கங்கே துண்டு துண்டாக இருப்பாங்க. ஆனால் மண் உலகம் மின் உலகம் ஆகிய மண் ஏழு உலகம் மின் ஏழு உலகம் அத்தனைக்கும் ஆட்சி உங்களுடைய ஆட்சி தான் நடைபெறுகிறது. மலையடையன் பொற்பாவை சிறுவனையும் தேவேன் உமாதையை பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கிற சிறுவனையும் தேவேன் சிறுவன் என்ன முருகன் முருகன் கூட வேண்டாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவருக்கு நம்ம குடும்பத்தில் யாராருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் அரசாட்சி செய்வோம் நீதான் என்பது எனக்கு பிடிக்கிறது. என் நெறி உன் பெருவையின்
கணபதி ஒன்றறியே. கணபதி பிள்ளையாக மூத்த பிள்ளையர்கள் அப்படிங்கிற அவரையும் எனக்கு அடிமம் இல்லை. முருக பெருமானே எனக்கு தெரியாது, கணபதியே எனக்கு தெரியாது. எண்ணிலே உன் பெருமான், உள்ளே இருக்கிற பெருமான் அப்படின்னு ஒரு நிறைய சாப்பிடணும். ஒரு சேடையே வச்சுருக்கேன், வயிறு பெருக்கிறதுனா நிறைய சாப்பிடணும்னு அர்த்தம். வேடிக்க உலகே தெரியா, நம்மளே வயிறு பெருத்தவங்க நிறைய சாப்பிடப்பட்டாங்க. கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட வயிறு பெரு அவங்க தேவை. பெரு வயிறு கணபதி ஒன்றறியே, அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாமல் தெரியல. எம்பெருமான் இது தகவோ எம்பி அருள் செய்வி. அம்மா இப்போ நான் சொல்கிறது சரியா இருக்க, நீங்கள் தான் சொல்லுங்க. பரம்பொருளாகிய உங்களை மட்டும்தான் எனக்கு தெரியும். முருகப்பெருமான் என்று இளைய பிள்ளையை சொல்கிறாங்க. இமான் மகளாக இருக்கிற உமாதேவி, அந்த உமாதேவியினுடைய பிள்ளை முருகப்பெருமான் சொல்கிறாங்க. அவரையும் எனக்கு தெரியும். பெருவயிலை கொண்டிருக்கிற ஒரு கடவுளை சொல்கிறாங்க. அவர்தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை சொல்கிறாங்க. கணபதி ஒன்று அறிஞர் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏகமாக ஒன்றை பற்றி இருப்பவன் நான், ஒரு பரம்பொருளை பற்றி இருப்பவன் நான். இந்த பல தெய்வம்னா ஒரு கலந்திர மனசுள்ள நிலையிலே வரும். எல்லாம் ஒன்றுதாங்கிற நிலைக்கு வரணும்னு அர்த்தம் இல்லை. அறுமுகப்பெருமான்னா அறுமுகப்பெருமான் வேறுமுகப்பெருமான் இல்லை. செரியும் பரமசிவமாய் அறிவுக்குமான பெறும்போது சொல்லுகிறார். செரியும் பரமசிவமாய், பரமசிவம் வேற இவர் வேற நினைச்சிடாதே. அதிலிருந்து என்ன அவதாரம் என்று சொன்னால், திருமாவுக்கு ஒருத்தருக்கு தான் உண்டு அவதாரம். பிரம்மா அவதாரம் எடுக்க மாட்டார், சிவபெருமான் அவதாரம் எடுக்க மாட்டார். மதுரை வரகுறியாக இருந்தாருன்னா அது அவதாரம் இல்லை. ஒரு காட்சியில் மட்டும் கௌரவ நடிகராட்டம் வந்துட்டு போகும். ஆனால் அவதாரம் என்பது பூர்ணமாக இறங்கி வருது. பூர்ணாவதாரம் அம்சாவதாரம்னா ஒரு அம்சம் இறங்கி வரும். அவதாரம் என்று சொல்லுக்கே மேலிருந்து கீழே இறங்கி வருவது தான் போகும். முருகப்பெருமான் மேலே இருந்து கீழே அடங்கி வந்தவரானா இல்லை, அதே உருவத்திலிருந்து இன்னொன்று கொஞ்சம் கூடுதலாக வந்தது. ஐந்து முகத்தோடு அதோ முகம் கீழ்நோக்கிய முகம் ஒன்று கூட இருக்கு. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு நான்கு திசைகளுக்கு நான்கு முகம், மேல்நோக்கிய முகம் ஒன்று அஞ்சு முகம். ஐமுகத்தால் முருகப்பெருமானுக்கு கூடுதலான கீழ் உலகங்களை எல்லாம் கூட கருணை பாலிக்கின்ற கலியுக காரணமாக கலியுக தெய்வமாக முருகப்பெருமான். சிவபெருமான் வேற, முருகப்பெருமான் வேற அல்ல. சொல்றேன் கணபதி கணங்களுக்கு தலை, அவர் ஒரு காரியமாக படைக்கப்பட்ட முதற்கடவுள். படைக்கப்பட்டதே தவிர இதெல்லாம் அவதாரம் எடுத்து வந்தது அல்ல. தன்னிலிருந்து ஒரு கூறு எடுத்து வச்சது. ஆகினாலே அவர்களுக்கு உள்ள கடமையை அவர் செய்திருப்பார். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான், சிவன் மட்டும்தான். அதில் இருந்தாலே எனக்கு இதெல்லாம் ஒன்று. எனவே சிவன்தான் கடவுள், எம்பெருமான் இது தகவோ இப்படி நான் பேசுகிறேன்னு இது சரியா? இப்போ நான் எழுதிந்த வேலையை கேட்டேன்னா கல்லாட்டம் தின்ஜன என் உடல் விரித்தி சாரேரும். ரொம்ப தளர்ந்து போச்சு, தளர்ந்து போகலாமா? கல்லாட்டம் வேண்டாம். ஏன் இதெல்லாம் போய் சாமி தெரிஞ்சது? ஒரு டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம்லாம் சாமிகிட்ட போய் கேட்குறீங்க. காரணம், யார் காரியத்தை பார்க்குறோமோ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு முதலாளி இந்த ஊருக்கு போய் இந்த காரியத்தை பண்ணிட்டு வரணும்னு கூடாது. தொழிலாளி போகிறான், ஊருக்கு போனோம்னா தலைவர் ஜோரம் வந்துருக்கு.
தொலைபேசியில் கேட்குற டெம்பரா இருக்கணும், யோஜமாக இருக்கணும். இப்போ மகள் சொல்ல, ஏ இன்றைக்கி ஒன்றும் செய்யாதே, நீங்கள் காட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துக்க, பக்கத்தில் ஏதாவது டாக்டர் இருக்காரன்னு பார்த்து அவர் காட்டி உடம்பு தேர்னப்புறம் வேலையை செய். வந்தப்போ உனக்கு தான் நான் தெரியும், எனக்கு என்ன உடம்பு எப்படி எப்படி இருக்கணும்னு சொன்னால் தெரியும். கண்ணு கட்டம் தெரிமையாக இருக்கும், இதில் துன்பம் வரக்கூடாது, உடல் விருத்தி வேணும், அது கட்டியாக இருந்ததுக்காக பண்ணுங்க. இதுபோல் சாமியத்தை கேட்கலாம், தரலாம், அப்பா தப்பில் கேட்குறாங்க, அழகி பாரதி அரசி கிட்ட கேட்குற தோழையை சோம்பும் அறிவாளை கொண்டு பிறந்தாலும் கட்டு மாறாத உடலும் ரசித்தி மண்ணும் தனியாளும் நீங்கள் வெறிச்சி நான் மண்ணும் பூசணிகள் எல்லாம் வெறும் பாலைவனத்தில் இருக்கிறீர்கள். உனக்கு எண்ணும் சிந்தனையும் இல்லையோ, அறிவில்லாத அகிலமளிப்பு எவ்வளோ உரிமை பார்த்தவருக்கு முக்கிய கிடையாதா? இவ்வளோ புத்தி இல்லாமல் வளர்ச்சியெல்லாம் காப்பாற்றிட்டுருக்கு. நான் சக்தியே உன்னைத்தான பாடிட்டு இருக்கேன், உன்னை பாடுற எனக்கு இடைஞ்செல்லாம் வரலாமா? தோலை வலியுடையதாக்கி உடம்பி வலிமை உள்ளதாகும், உடல் சோகம் பார்க்க இன்னைக்கு போகுது. அப்பப்போ புதுசு புதுசாக வியாதி வருது, மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறான், கண்டுபிடிக்கிறான் வியாதி, அப்படி ஏமாற்றி ஏமாற்றி போகுது. போனோட ஒரு புது வியாதியே மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு எப்போ சொல்கிறாங்களோ அத்தோட அந்த வியாதி வராது, வேற புது வியாதி வரும். இப்பற்றியே எனக்கு அந்த வியாதியிலே வரக்கூடாது. அறிவாளை கொண்டு விழுந்தாலும் கட்டு மாறாத உடல் உறுதி வேண்டும். அறுவாளில் வெட்டினா அறுவல் மரமழிங்கன்னா தோடெல்லாம் வெட்டுறான் மாட்டாங்க, அறிவாளர்கள் இவன் சீச்சிட்டே பாருங்க, அறிவாள் விட்டு போச்சு, அது உடஞ்சி போச்சு. அப்படி இருக்கணும், ஆனால் கருங்கில் போடுறது ஏன்னா வையத்து வாழ்வாழ்ந்து வாழ்ந்தால் தான் நான் வந்து உன்னை பாட முடியும், போட முடியும். நீ பாடு, நான் போது எதுலையோ பாடிட்டு நீயும் பாடணும். இல்லை, நான் பாடும்போது இந்த உலகத்து மக்கள் கேட்டு அவர்களும் மனம் தெரிஞ்சு என்னுடைய அடியுள்ளாக, அதனாலே நான் முன் கடமையைத்தான் நான் எனக்கு அந்த வாழ்வு கொடுன்னு பாரதி அதை பார்த்து எல்லாம் போல ஆர்வத்தை பார்த்து தான் அவர் பாடினார். அவர் அண்மைக்காரங்க முதலமைச்சர் கேட்குறாரு, சிஞ்சனையர் உடல் விருச்சிதாரியோ ஆகில் திருமே நிவர்ந்தவே வளைக்கின்றேன் வந்தவே வளைக்கின்றேன். இவையில் கூறியிருந்தாலும் நடந்து போயிட்டு, எனவே என் முகத்தை திண்மையாக்க நாளை கண்ணறையன் கொடும்பாடம் கண்டுரைக்க வேண்டாம். இப்ப நான் பணியில் சரியா செய்யல, ஆன்மீக பணியில செய்யலன்னு சொன்னா நாளைக்கு நீ என்னை குறைவா பேசக்கூடாது. கண்ணறையன் கண்ணறையன்னா தாட்சியம் இல்லாதவன், தாட்சியம் இல்லாதவன் என்ன சொல்லக்கூடாது. என்ன சாமிக்கும் இருக்கு தாட்சியம் கிடக்கு? நம்ம சாமி, நம்ம சாமியோட கடமை செய்ய வேண்டியது நம்ம வேலை, செய்யலன்னா தாட்சியம் இல்லைன்னு. எனவே என்னை நாளைக்கு கண்ணறையன்னு சொல்லாத, கொடுமை செய்கின்றவன்னு சொல்லாத. எவ்வளோ திண்மையெல்லாம் போட்டு நான் வேற எதாரையும் பார்க்கணும். அவங்க அறிவு கொடுப்போம் கடலாக நாகத்தில் இருக்கிற பெருமானே என்னுடைய உடலை சரி பண்ணு, எனக்கு நலங்கள் எல்லாம் செய் என்பதாக இந்த பாட்டு இருக்கிறது. வேறொரு திருப்பாட்டை எனக்கு இந்த அடிமணிகள்லாம் வேண்டும் என்று கேட்பது போல இருக்கும். அதை உடனடியாக செய்த உடல் துணி தீர்த்த சுண்ணமூர் சாமியில் இப்படி ரெண்டு மூன்று முறை வருகிறது. ஒன்று கண்ணே போய் சரியாயிடுச்சு, காஞ்சிபுரத்துலேயும் திருவாரூர்லேயுமாக ரெண்டு கண் வந்தது. உடல்நிலை சரியில்லாமல் போய் உடல் மெலிந்து போய் உடம்புல வியாதி எல்லாம் வந்தது.
அது திருத்துருத்தி என்ற ஊரில் அந்த வடகுளத்தில் புளின்னு சொன்னால் குளிச்சு வந்து வந்தது தீவிர நாட்புறத்திலேயும் உடனே இருந்தே முழுக்க வருகிறவருக்கு பெருமா ஏன் வருதுன்னா சாமி உருக்கமாக கேட்டால் அவங்களுக்கு வந்து வியாதி தீரும் நம்பிக்கை வருது. மருந்து சாப்பிடும்போது என்னை சாப்பிடணும் போது எங்கே இது தீரப்போகுது அப்படி சாப்பிடணும்னா ரொம்ப பவர்ஃபுல் மருந்தா சாப்பிடணும் சரியாக வருமா அப்படின்னு டாக்டர் சொன்னதை நம்பி தான் சாப்பிடும். நம்பிக்கையே பாதி வியாதியை சொல்லிச்சு. நம்ம என்ன நகர்ந்துருக்காமல் உடம்பு இதனால் என்ன ஆகணும் குழப்பம்னா சாவணும்னு நினச்சிக்கிட்டே இந்த மருந்து அப்படின்லாம் பதில் கிடையாது. பெருமானை கேட்டால் அவர் செய்வார். எல்லாத்துக்கும் மேலான வைத்தியநாதன் அவர் தான். ஏன்னா வினை தீர வேண்டும் என்பதற்காகத்தான் வியாதியை அவர் தான் கொடுத்தார். இல்லைங்க என்னால் காரணம் இல்லையா வாபஸ் வாங்கிக்கோங்க வியாதி என்ன வாங்கிக்கோ கேட்குற முறையே இப்படியாக நாகப்பட்டினத்தில் 100 முதலிகளும் மந்திரமான திருப்பணங்கள் கொண்ட திருப்பதிகளை அங்கே இருக்கார்கள். இங்கே விளங்க பெருமானையும் தயாரவன பெருமானையும் வழிபட்டு நலன்கள் பெற வேண்டும் என்று குறிப்பிட்டு அடுத்தது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே அகர நெருப்படியாக மூவரும் பாடியவருடைய திருத்தலங்களிலே 15வது தலமாக அமைவது திரு நின்றியூர். ரொம்ப ஜாகிரதையாக சொல்லணும். சென்னைக்கு பொறுத்தல தொற்று நாட்டிலே திரு நின்றவர்னு ஒரு ஊர் இருக்கு. அது திரு நின்ற ஊர் நம்ம சொல்ல பார்க்கப்படுது திரு நின்றியூர். திரு நின்ற ஊரை தின்னணும்னு இருக்காங்க. இங்கே இவங்க மட்டும் மாத்திரம்லாம் நம்ப மாட்டேன்னா அப்புறம் தஞ்சாவூர் பண்ணலாம் அப்படிலாம் தின்னணும்னு நான் மாத்திரம் பார்க்கலாம். திருநூறு திரு நின்றியூர் திரு நந்தியூர் நல்லா மாத்திராது ஒழுங்காக பார்த்து நந்தியூர் தான் நாமெல்லாம் நம்மை பிறப்பித்த நம்ம ஆரோக்கியத்துக்கு நாயகனாக இருக்கிற பெருமானுடைய இடத்துல நன்றியாக இருக்க வேண்டும் என்பதால் திரு நந்தியூர் என்று அவங்க தப்பாக சொல்கிறது தெரியாது. அந்த மயிலாடுதுறை வைத்தியம் போது காலையிலே மயிலாடுதுறைக்கு 7வது கல் தொலைவிலே திரு நின்றியூர் என்ற ஊர் இருக்கிறது. திரு நின்ற ஊர் தொண்டை நாடு பூசலார் உடக்கோயில் இருக்கு. அவங்க அவங்களாம் நல்லா படிச்சிருக்க கோயில்கள் வரலாம் என்ன லேசுப்பட்ட காரியமாக இருக்கும். ஒரு டேம் கட்டுவதற்கு ஒரு அணை கட்டுவதற்கு சமமான வேலை ஒரு கோயில் சின்னதாக இருந்தாலும் ஏகப்பட்ட வேலை வாங்கும் பல பேர்த்து கேட்டு பார்த்தாலும் உதவி பண்ணுறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க ஐயோ கோயில் கட்டுறது ரொம்ப பெரிய புண்ணிய காரியம் இந்த புண்ணியத்தில் எங்களுக்கும் எங்களுக்கு பொண்ணு கொடுக்குறீங்க நீங்களே இந்த புண்ணியத்தை அனுமதி நேர்ந்துருப்பாங்க என்ன பண்ணணும் அர்த்தம் சொல்லி எப்படியோ ஒரு அப்படியே கண்ணை மூடிட்டு தினம் தியானம் பண்ணி இன்னைக்கு கடகாலம் போட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி கடகாலம் போடுவாரு. நான் சொல்லியே இப்போ பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு மத்தியானம் பார்த்துருக்கோம் மத்தியானம் போட்டு இவரே பண்ணி கடகாலம் கடகாலம் முடிஞ்சிருச்சு. மறுநாள் ஞாபகமாக கடகாலத்துக்கு மேலே அந்த அடிக்கல் நாட்டு விழா நடத்துவது மனசு சொல்லியே இப்படி சொல்லி ஆகவும் முறைப்படியாகவும் ஒரு கோயிலே கட்டிவிட்டார். கட்டிவிட்டு சமயம் கட்டியாச்சு. இன்னைக்கு நல்ல நல்ல நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன் நீங்கள் எழுந்தரணும் சாமிட்டு இவரு மனசுலே சொல்கிறார். ராஜசிங் பாண்டியன் ஒரு பெரிய அரசன் அவன் ஒரு கோயிலை கட்டியிருக்கான். அமைச்சியம் எல்லாம் பண்ணி நாளைக்கு கும்பாபிஷேகம் முடியும்னு ஒரு தான் போய் நிற்கிறது. சாமி அவர் கண்ணில் இருக்கிறது இல்லை தென்னம் திரு நின்ற ஊரில் நின்ற ஊர் பூசல் நீண்டு இரவலாம் நிகழ்ந்து நினைந்து குன்று போலே சமைத்த கோயில் மலையாட்டம் ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்க மாட்டேன் அங்கே தான் நாளைக்கு கொண்டு வச்சு அங்கே தான் போக போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஒரு விளம்பரமும் வரல
ராஜாக்கள் எல்லாம் வந்து பணம் கேட்பாங்க கோயில் கட்டுறதா இருந்தால் என்ன வந்து கேட்கவும் இல்லை எந்த ராஜாவையும் கேட்டாங்களேன்னு தெரியல. அது என்னையா கோயில் திருநெல்வேலூர் ஊர் எல்லைக்குள்ளே வந்து கோயில் எங்கே இருக்குது கும்பாபிஷேகம் ஏற்பாடுகளை காணுங்க. கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஆளுங்க போகிற அந்த பேனர்கள் வச்சே ஊரை மூடிடுவாங்க. ஒரு பேரணியும் காணுங்க அப்படின்னு ராஜசிமன் பார்த்தீங்க தடுமாறி போகிறோம். ரஞ்சிதேன் ஒரு சிவாச்சாரி சின்ன லீவு பார்த்து சொல்வார் அவரோட போய் கேளுங்க அவரெல்லாம் புதுசுக்காரன் நிற்கிறாரு. இடைஞ்சல் பண்ணாதே கும்பாபிஷேகம் யாராவது இங்கேட்ல ஒழுங்கிய பெருமான் இது போல உலகோயிலுக்கு இருக்கிறதா மனசில் இருந்த பக்தியைத்தான் அவர் விரும்புகிறாங்களோ வெளியில் இருந்த கோயில்களை அடுத்த தலைமுறைக்கு வேணும்னா அது பயனுள்ளதாக இருக்குமே தவிர இந்த தலைமுறையிலே புண்ணியம் என்று சொல்வது மனத்தால் நினைத்தாலே போகணும். அது திரு நின்றவும் இந்த மயிலாடுதுறை விஜயசிங் கோயில் இடைவெளியிலே இருந்து திரு நின்றியும் வேறுபட்டு இருந்தது சுவாமி மகாலட்சுமீஸ்வரன் பேர் எப்படி இருப்பார் மகாவிஷ்ணுன்னு போகிறது பேர் அதற்கு லட்சுமீஸ்வரன் லட்சுமி பிரீஸ்வரன் பேர். அப்போ அம்பாள் பேர் என்ன லோகநாயகன் உலகங்களுக்கெல்லாம் அரசின்னு அம்பாள் பேர். இது இந்த கோயில் எப்படி தோன்றியது பார்க்கணும். ஒரு அரசன் பௌராணிகமாக இந்த வரலாற்றை பார்க்கணும். கோயில் கட்டணும்னு ஒரு இடத்த நினச்சான். பூமி பூஜையெல்லாம் போட்டோம் போட்டு முதல்ல மண்ணாலே கட்டுறோம். பெரிய ஊர் மக்கள்லாம் கோடிட்டு பார்க்குறாங்க முதல்ல கட்டுறோம். டெல்லியில் முடி போட்டு தங்கத்திலேயே இறச்சி நோட்டி மண்ணி கட்டா கட்டணுங்கிற ஒரு சத்தம் சத்தத்தோடு மட்டும்தான் போய் ரத்தம் குப்பிச்சு ரத்தம் குப்பிச்சு வந்தவங்க ராஜாவுக்கு பயன்படுத்த ஒரு வேலைக்கு ஒன்றும் பணங்களாக கூட இருக்குது ஒரு தகுந்த நல்லா இல்லை கூட இருக்குது அப்புறம் யோசிச்சு பார்த்தோம். சரி சுற்றிலுமாக தோண்டு வேறு ஏதாவது பொருள் தோணும் தோணுனா ஒரு சேர் அதுதான் கோயில் முதல்ல வெட்டிட்டாங்க பாருங்க வெற்றின இடத்துலேருந்து சாமியை சிறுசிலேருந்து தான் ரத்தம் இன்றைக்கும் இந்த திருக்கோயிலே மகாலட்சுமீஸ்வரருக்காக இதை பார்த்தா மண் வெட்டிப்பட்ட கழும்பு அங்கே ரத்தம் அந்த காட்சி தெரியும். அந்த பூமியை தோண்ட குறிஞ்சி வந்திருந்தோம் அங்கே இருந்த சிவலிங்கம் தான் இந்த லட்சுமீஸ்வரர் தலையில் குழி இன்றைக்கும் காட்சி அளித்து இப்படிப்பட்ட ஒரு தானியும் வெளிப்பட்ட பெருமான் அந்த பெருமானை ஞானசம்பந்த சுவாமிகள் சூலம் படை என்று தொடங்குகிற பதியும் பாடித்துவிட்டார். திருநாவுக்கர் சுவாமிகள் கொடுங்கண் வெண்கதை என்று தொடங்குகின்ற ஒரு பதியும் பாடித்துவிட்டார். சுந்தரமுத்து சுவாமிகள் அத்தவனாரடியார் பண்பையும் என்று தொடங்குகின்ற பதையும் பாடினார். லட்சுமண சுவாமிகளுடைய பாடலை முதல் பார்ப்போம். அச்சம் இல்ல பாவம் இலக்கேயா அச்சம் இல்ல பாவம் இலக்கேடும் இலரடிய நிச்சம் ஒரு நோயும் இலதாமும் அச்சம்புடைய அடிகள் திருப்பாதம் பணிவார்க்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அதே பச்சம்புடைய சாமியை விதிப்படிதான் எல்லாருக்கும் செய்வார். சாமி கொஞ்சம் பட்சம் உண்டு என்ன பட்சம் சொன்னால் பட்சங்கிறது பாரபட்சம் சொல்லுவோம்ல
ஒரு பக்கம் சாய்வன், யார் பக்கம் சாய்வன், திருநீர் பூஜை பூஜை திருநீர் வழிபடுகிறானே அவங்க மட்டும் கருணை தனிதான். அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லும் போது மட்டும் அவன் கொஞ்சம் நன்மையை செஞ்சுடுவார். கொலபாதகமே போன ஜென்மத்தில் இப்போ இதை அனுபவிக்க பிறந்திருக்கான். இப்போ எப்படி இருக்கான், ஐயோ கோயிலில் போட்டு அவர மாட்டேங்கிறான், தினமும் கோயிலில் ரெண்டு வேலையும் வந்து கும்பிட்றேன், சாமி காரியங்கள் நிறைய பண்ணுகிறான், அப்படியா என்ன பாவம் பண்ணாமா இப்போ கொலபாதகம் போனா போயிருக்கோ அவங்க கொஞ்சமாக ரொம்ப அவங்க தெரியாமல் வலிக்காமல் அச்சங்களுடைய சிவனடியார்களாக எதை பற்றி உள்ளவர்களாக மாறினால் அவளுக்கென்று ஒரு தனி நியாயம் சாமி இப்படிலாம் பண்ணாமல் கண்ணுக்கு அடிக்கணும் கண்ணோட்டம் அது வந்து புண்ணியம் என்று உணரப்படும். மனுஷனுக்கே சட்டம் அல்ல ஐயா, நல்லவனாக ஒருவன் இருந்தால் வேண்டியவனாக இருந்தான் அர்த்தம் இல்லை, நல்லவனாக ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அவனுடைய பூர்வ நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு என் இப்போ செஞ்ச தப்பு தேசிய நடந்தது மொத்தத்தில் அவனுடைய குணம் அதல்ல என்று நீக்கு போக்காக நடந்தால்தான் அது பேர் நீங்கி இது எல்லாருக்கும் ஒன்று தான் என்று சொன்னால் நீ ஏன் செய்யணும், அதுக்கு ஒரு கடவுளே தேவையில்லை. ஒரு ஆஃபீஸரை போட்டால் அவர் கணக்கு பார்த்து செய்து அடிகள் தன்னுடைய அடியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கொஞ்சம் குற்றமே செய்யணும் குணமன கருதும் கொள்கையாகும். தப்பே பண்ணியிருந்தா கூட ஒரு காரணத்துக்கு நல்லது தையா பண்ணலாம் என்று சொல்லி அவர்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய திருவடியிலே யார் வணங்குகிறாரோ அவங்க எப்படி இருப்பாங்க வாழ்க்கையில் அச்சம் ஒரு பயமும் கிடையாது. தப்பே பண்ணிட்டாலும் சாமி மன்னிச்சிருக்காருல, தப்ப வேணும்னு பண்ண மாட்டான், தவறி போய் தப்பு அதனால இது மன்னிக்கக்கூடியது. எனவே வேணும்னு பண்ணல, எதுவும் நடந்து போச்சு எந்த அச்சம் இல்லாமல் பாவம் அவங்க கணக்கில் சேராது. அந்த பாவத்தின் பலனாகிய கெடுதி அதுவும் அவருக்கு சேரும்டிய நிச்சம் ஒரு நோயும் தினமும் வருகின்ற வியாதி, தினமும் வருகின்ற யாருந்தால் எப்போ தான் இல்லை ஒரு வழியாக வந்தால் அதுக்கு பேர் பெணின்னு அர்த்தம், அதுக்கு பேர் பெணி நோய் அல்ல. நோய் என்பது தலைவலி ஜோரம் இருமல் இதெல்லாம் நோய். நோவு செய்வது எப்போது வரும் ஒரு நாளுக்குள்ளே வாட்டி எடுத்துடும், அரை மூணு நாளில் தானாகவே சரியாகும். இருந்தாலும் வயிற்று நீங்கள் பணம் தூக்குறதுங்கிற ஒரு பழக்கம் இருக்குல்ல, பிறவி கடலுக்காக அவன் கொஞ்சம் அழுது அவங்க வைத்தியத்துக்கு எவ்வளோ கொடுத்தோமோ அதை விட ஒரு நாலு பங்கு அஞ்சு பங்கு மருந்து கொடுத்து இத்தனையும் மத்தியில் இவ்வளோ சாமியை வேண்டிட்டு இவ்வளோ பண்ணால் தான் போகிறது. பெண்ணிங்கிறது தினம் தினம் மக்கள் ரொம்ப எதே நோய் சர்க்கரை நோய் இது தினம் தினம் வர்றது ஒரு தடவை வரோம் வந்த பிடிச்சிக்கும் பிரித்து கொள்வது பண்ணி அந்த பிரச்சனை அவன் கதை அதில் தான் முடியும் அது வரைக்கும் போகும். ஆனால் தினம் தினம் பயந்துட்டு இருக்கான் என்ன பார்த்துட்டேன் இவ்வளோடு இருந்து இருக்கணும்னால என்னைக்கு போகிற காலம்ன்றது போகிற காலத்துக்கு இது நிச்சயம் ஒரு நோயின்னு தான் சொல்கிற நோவும் தான் சொல்கிற அந்த நோய் இல்லை என்று சொன்னால் பெருவியாகிய நோய் தான். பிறவி காரணமாக நாம் செய்கின்ற தவறுகள் தான் இங்கே நுழைந்திருக்கிறோம். அதுதான் தினம் தினம் மனித பிறவி எடுத்த காரணத்தினாலே மனிதன் செய்கின்ற கடமைகளினாலே பாவங்கள் வருகின்றன. கடமை நினைச்சிட்டு தான் செய்கிறான் தப்பாக செய்கிறான் அது ஒரு பாவம், கடமை நினைச்சிட்டு தான் செய்கிறான் பெரியவர்களை மதிக்காமல் செய்கிறான் அது ஒரு பாவம்.
எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒரு புண்ணிய செயலுக்கும் ஊடே ஊடே ஒரு பாவ செயலும் கலந்து போகிறது. இதுதான் நிச்சயம் மூணு நோய் அப்படிங்கிற தினமும் எதிர்பார்க்காமல் நம்ம மேலே ஒரு இரவியாக பச்சம் உடையடிகள் திருப்பாக அடி ஓடி பெருமானுடைய அடியை படிந்தவர்களுக்கு இந்த நோயும் இல்லை, தினந்தனம் குற்றம் பண்ணுகின்ற நிலையும் இல்லை. தாம் மிடருடையார், மிடற்றிலே நச்சமுடையவர், நச்சம்னா நஞ்சு, நஞ்சை கட்டு கண்டத்திலே கொண்டிருக்கிறவராகிய நீலகண்ட பெருமானுடைய கொன்றை இணையந்தாலும் கொன்றையை நடந்த ஆட்சி புரியக்கூடியதாகிய பச்சமுடையவர். முதல்ல பச்சமுடையவருக்கு என்ன பொருள் பார்த்தோம், அடியாரத்திலே பெருமான் பச்சமுடையவர்னு பொருள் பார்த்தோம். நேராக பார்க்கிறோம் ஒன்றி இணையந்தாலும் பச்சம் உடைய எத்தனையோ வருஷங்களாக இருக்கு, அதை கொன்ற போதா ஒரு அதுலேயே ஒரு பட்சமா அதுக்கு ஒரு மரியாதை கொன்றை நம்ம ஐயோ பூக்கிறது ஐயோ தெரியாம போகும் ஒரு மரியாதை கொடுத்துட்றாரு. அப்படிப்பட்ட பெருமான் அந்த திருவடிகளை நினைக்கிறவர்களுக்கு அச்சம் இல்லை, பாவம் இல்லை, கேடும் இல்லை என்று பாடுங்க. சரி நெஞ்சியூரிலே அப்புறம் சுவாமிகள் ஒரு பதிவு பண்ணார், கொடுங்கள் பெண் கலை என்று தொடர்ந்து ஒரு பதிவும் அதில் ஒரு பாடல் அஞ்சியாகிடும் அன்பு பட்டாகிடும் நெஞ்சம் நீஞ்சி இஞ்சி மாமதில் இமையோட குஞ்சி பாம்பி சுவாமி இஞ்சி மா மதில் எய்து இஞ்சிங்கிறதுக்கு மதில் தான் பொருள். அதே நீங்கள் கடையில் இஞ்சி வாங்கிட்டு வரணும் மதில் வாங்கிட்டு வந்து விடுறாங்க என்னால் முடியாது இஞ்சி என்று சொல்லுக்கு ஒரு பொருள் மதில்னு பொருள். அது எப்படி இருக்கிறது அந்த மதில் மாமதில் ரொம்ப பெருசாக இருக்கு அந்த மதில் சின்ன மதிலாக இருந்தால் குரங்கு உட்காரும் அதுலேருந்து அந்த மதில் எதுவும் உட்கார உட்காருன்னா சாய் பாரமாக கட்டியிருப்பாங்க, பட்டையை கட்டி இருக்க மாட்டாங்க, பட்டையை கட்டியிருந்தால் அதில் ஏறி ஒரு ரவுடி சுற்றியே வந்துடுவாங்க, அதை பொறுமையாக கட்டியிருப்பாங்க. அது பொறுமையாக கட்டியிருந்தா கூட அதில் உட்காரத்து ஒன்று இருக்குது, அது பெருக்க போகணும்னு தெரியும் மதில் உட்காந்துருக்கும். இந்த முகம் பார்ப்போம் அந்த கமிட்டில் பூனை தாவி அங்கே உட்காந்துருக்கும், இந்த பக்கம் குதிக்க போகுதா அந்த பக்கம் குதிக்க போகுதான்னு தெரியாது. அதனால தான் மதில்மேல் பூனைங்கிற முடிவுக்கு தெரியாமல் கடத்திட்டே பார்க்கணுமா கடைச்சி வைக்கும் அவனை மதில்மேல் பூனைன்னு சொல்லுவான். இஞ்சியம்மா மது இந்த கோயிலில் எப்படின்னு கேட்டால் இந்த மதிலில் தேவலோகம் வரைக்கும் வளர்த்துட்டு இந்த மதில் தேவர்கள் அவங்க ஊரில் இருந்தே உட்கார்ந்தபடி பார்த்தா இந்த கோயில் தெரியுதா எப்படி கற்றுக்க போகிறது. தேவலோகத்தில் இருக்கிறவங்க தேவர்களெல்லாம் உட்கார்ந்து கொண்டு அங்கேருந்து வழிபடுகின்ற அளவுக்கு எந்த மதில் இருக்கிறது. இமையோ போட குஞ்சி பார்ப்பு கூடிய கூட்டது இளமையான உயர்வான பிரச்சந்திரனை சாமி தலையிலே சூடியிருக்கிறார். இந்த கூத்த நேரத்தில் நீ நெஞ்சமே மனத்துக்கு பாடினது பொறுத்தவங்க மனத்து அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் மனுஷனுக்கு பயம் பக்தின்னு சொல்லுவான் ரெண்டு வார்த்தை பாட்டுறது தான் வந்தது. மனுஷனுக்கு முதல்ல சாமி மேலே பயம் வரும், இதுதான் சின்ன பிள்ளையிலே நம்ம தப்பு பண்ண போகலாம் ஐயோ சாமி கண்ணை குத்திடும் கண்ணை குத்திரம்னு முதல்ல பயத்தை வரவழைச்சு அப்புறம் பக்தியை வரவழைச்சு பயத்தை வரவழைச்ச பிறகு சாமிக்கு போகிறோம் அப்படின்னா பயப்படாப்புல அவர் ஒன்றும் நமக்கு செஞ்சில்லை கடிச்சு பண்ணில்லைன்னு தெரிஞ்சவொன்னே இப்படி செய்யக்கூடிய கடிச்சு பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்த பரம்பொருளாகிய இறைவர்
நமக்கு எந்த கடிதையும் பண்ணாமல் இருக்கிறாங்க போது நன்றி உணர்ச்சியோடு பக்தி பெருக்கிறது. அஞ்சியாகி அங்குபட்டாகி இருந்தது. அன்பு முதலில் அச்சவாகவாவது வணங்குங்கள், அப்புறம் அன்பாகவாவது வணங்குங்கள். நெஞ்சம் வாடி நீ நெஞ்சி மனமே வாழ்வாயாக என்ன பெருமான் நினைக்கிற மனம் வாழும். நெஞ்சம் பாடி நீயூரனை நீ என்றைக்கும் தென்னிந்தியூரனை நினைத்து கொண்டது என்னை என்று மனத்து கட்டளையிடுவதாக இந்த பாடலை பிரதமர் பாடியிருக்கிறார். இந்த திருப்பதியில் ஏழே பாடல்களை கொண்ட சுந்தரம்சாமி முடிவு பதிவு கிடைக்கிறது. ஏழுனா மிச்சம் இருக்கிறது அழிஞ்சு போயிட்டு வச்சுனா சாமி பக்தி பாடல் கூடவாக நம்ம தொடர்ச்சி கொண்டாடுறோம். அதான் நம்ம விதி சிலம்பத்தில் இருக்கிற சாமி அதுக்கு பதில் சொன்னாரா இந்த கதி வச்சுக்கு இது போடுன்னு அந்த குறைச்சா இதே ஒழுங்காக படித்தால இதே சொல்ல மாட்டாங்க. அப்போதுமே 18,000 சில பாடல்கள் தான், 1.5 கம்பராமாயண அளவு தான் நம்முடைய திருமுறை படிக்கிறது. ராமாயணத்தில் எத்தனையோ பாட தள்ளி தள்ளி தான் படிக்கிறேன். எனவே பாடல்கள் தொலைந்தது. இந்த பதிவுலேயே 7 தொலைஞ்சதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். என்ன ஞானானந்தருடைய பதிகங்கள் எத்தனை தொலைஞ்சதுன்னு கணக்கு கொடுக்குறாரு இந்த பாட்டு. அதனால எதிர் எழுதுகிற பாட்டுலேயே 7 பாடல்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. மெங்கிய 3 திருப்பன் அவர்கள் கிடைக்க இல்லை. இந்த 7 பாடல்களே 7 திருப்பனர்களே ஒரு முக்கியமான பாடல்களை ஞானசுமந்த சுவாமிகள் எத்தனை பதிகம் இந்த பூர்வத்தில் பாடினார். திருநாவுக்கரசு சுவாமி திருநாவுக்கரசு சுவாமிகள் எத்தனை பதிகங்களே இந்த பூர்வத்தில் பாடினார் என்று ஒரு பட்டியல் கணக்கு கொடுக்குறார். அந்த காலம் வரைக்கும் அது இருந்திருக்கு. சுந்தரம் சாமி காலம் வரைக்கும் 7 நூற்றாண்டு வரைக்கும் அதாவது திருநாவுக்கரசர் போன்றவரெல்லாம் தமக்கே உரிதான தேவலோகத்துக்கு கைலாயத்துக்கு போன பிறகு எத்தனை பாடல்கள் இங்கே கொடுத்துட்டு போனாங்கன்னு கணக்கண்ணி பார்த்தாங்க. ஒரு 2-3 நூற்றாண்டு எல்லா பாடல்களும் இருந்தது. இருந்தபோது சொன்ன கணக்கு அணிகுள்ள அடை அம்பும் அணிமாலை அமுது செய்து இணைகுள் 700 இனும் பனுவல் இன்றவன் திருநாவுக்கரசர் கணைகுள் கண்ணப்பன் என்று பெற்ற காதல் என்ன உள்ளாதை அடைந்தேன். திருவடிக்கு நான் வந்திருக்கேன், உன்னை வணங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். திருநெல்வி பெருமானே உன்னை வணங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. புரிய பார்த்து போன சொல்லி போட்டிருக்கிறது போலன்னு ஒரு படம் இருக்கு நம்ம நாட்டில். புரிய பார்த்து போன சொல்லி அப்படியே புரியாயிருமே நானும் அப்படித்தான் சொல்ற விஷயம் அப்படி இல்லை. நாம் படிக்கிறதுக்காக ஒரு எளிய சண்டேஸ்வர் மாடு மேய்க்கிற தொழிலை செஞ்சார். அவர் குலத்தொழில் அல்ல, மாடு மேய்க்கிற தொழிலை செய்தார். அமுது செய்து அமுதம் பெரு சண்டி சாமிக்கே யாராவது மாட்டினுடைய பாலையோ அப்படி கறந்து கொடுத்தார். இவர் ஒன்றும் லிட்டர் இருந்தாங்க பால எல்லாருக்கும் மாடியும் மேய்க்க போனார். இறை இறந்தாலே அதுக்கெல்லாம் நிறைய பால் வாங்க குடம் நிறைக்கும் பண்ண பெருந்தர்ஷன்கள் அண்டாச்சியார் சொன்னது போல நிறைய பால் கறந்தது. அதை பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணார். அதனுடைய பலன் என்னாச்சுன்னா இன்றைக்கும் பக்த கோடிகள் அத்தனை பேரும் காலங்காலம் காலமாக சாமிக்கு படைக்கிற எல்லாம் இந்த கண்டிச்சது பிடிச்சது. உண்பனும் உடுப்பனும் உனக்காக என் சொல்லி சண்டேசன் என்னும் பதம் கொடுத்தான் பெருமான்.
நே கொஞ்சம் பால் 10 லிட்டர் பால் கொடுத்ததுக்காக யுக யுகமாக உனக்கு ஒரு பதவி கிடைச்சே பார்த்தா, ஆஹா இந்த கிராமியை தான் நம்ம வணங்கணும். ஒன்றுக்கு 10,000 உலகத்தில் சொல்லுவாங்க, இது 10 இல்லை, ஒன்றுக்கு பல 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 கோடியாக கொடுக்கிறவன் பெருமான் என்று நான் தெரிந்து கொண்டேன். அமுது செய்து அமுதம் பெருசங்கி இணைகள் 700 இரும்பனைகள் இன்றவன். எல்லோரும் குழந்தையை தான் பெற்றிருப்பாங்க. அப்போ சாமிகள் நான் அவர் என்னத்தை குழந்தையை பெற்றெடுக்கிறது, குழந்தை சமம். அதனால தான் இயன்றவன் வந்தே. அப்புறம் சாமிகள் 700 இரும்பனவன் பெரிய தேவாத்மன்று எவ்வளோ கொடுத்தாரா, 400,900 பதிகம். இன்னைக்கு எவ்வளோ கிடைக்கிறது, 312. ரொம்ப குறைஞ்சி போச்சு பாருங்க. நஷ்டப்படுறதுல நமக்கு ஈடு உலகத்திலேயே ஒருத்தர் கேட்டு, இதே வேறு எந்த சமயமாக இருந்தால் ஒரு எழுத்தை கூட உபயோகிக்க மாட்டாங்க. ஒன்றில் தொகுக்கப்பட்ட வேத நூல்களெல்லாம் ஒரு எழுத்து கூட கீழே விழாமல் நம்ம பத்திரமா இருக்கு. அதுக்கப்புறம் 500 வருஷம் கழித்து எழுதப்பட்ட 400,900 பதிகள் ஒவ்வொன்று பத்து பத்துன்னு வச்சிக்கிங்க, கூட்டி பார்த்து அத்தனையும் 4,900 கிட்டத்தட்ட 4 லட்சம் வரும். 4,900 பதிகங்களில் 312 பதிகள் தான், 312 மட்டும்தான் இருக்கிறது. அதை பதிகங்களை என்ன ஆனா இயன்றவன், இயன்றவள் பெண்ணாக இருக்கணும். அப்புறம் சாமிகளை இயன்றவனுங்கிறார்கள். ஆம்பளைக்கு போய் இயன்றவன் உலகத்திலேயே ஒரு வார்த்தை கிடையாது. இயன்றவன் அவர் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு கவிதை புறப்பட்டு வருதுங்கிறது பிரசவத்திருத்தமாக கவிதை எடுத்து வெளியில் விட்ட உடனே அது குழந்தைக்குமா, குழந்தை எவ்வளோ அழகுறுத்தி பார்க்கணுமோ அது கூட ஒரு கவிஞன் அந்த தன்னுடைய கவிதையை அழகுறுத்தும். அருமந்த பிள்ளைன்னு சொல்லுவோம், அருமருந்து அண்ணா பிள்ளை. அந்த அருமந்தத்தனம் என்பது தன்னுடைய கவிதைக்கும் அவர் நேசிக்கிற முதல் நேசம் அந்த பழைய பன்னூர்களுக்கு உண்டு. அது இறந்து போச்சு, அதை அவர் சொல்ல அப்போ இருந்து சுந்தரமுன்சாமி காலத்தில் அத்தனை பதிகங்களும் 400 பதிகளும் இருந்தாபினுக்கு அறையன் எவ்வளோ கம்பீரமாக சொல்கிறார் பாருங்க. ஆமாம், 4,900 10 பாடல்கள் பாடினார்னா அவர் தான் ராஜா. கவிதைக்கு அரசன் சொல்ல நாக்குக்கே அரசன் என்ன, பெருமான் கொடுத்த திருநாமம். திருநாமம் என்னன்னா நாவுக்கு அரையன் என்று உலகு ஏழிலும் நயப்புறவனுக சாமி சொன்ன வார்த்தை. எல்லாருக்கும் நம்ம பேர் வச்சேன், வாகீசன் அந்த ஒரு பேர் இங்கே வேண்டாம். எனக்கு நாவுக்கு அரையன், இவருக்கு ஒரு கவலை வந்துருச்சு, என்ன போய் நாவுக்கு அரையன்னு சொல்லிட்டாரு, அதை நம்ம நிரூபிச்சு காட்டணும் என்பதனாலே தான் 4,900 பதிகங்கள் பாருங்க. கணைகள் கண்ணப்பன் கையிலே வில் வைத்திருக்கிறவனாகிய கண்ணப்பன் என்று இவர் பெற்ற காதல் இன்னருள்ளாதரித்து அவர் செஞ்ச பக்தியை நான் கூட கருதலை. பக்தி தான் தெரிஞ்சு வைக்க 4,900 பாட்டம் பண்ணார். அவர் பால் காரன் கொடுத்தனார். கண்ணப்பன் உலகறிஞ்ச விஷயம் புலார் உணவுக்கு படைத்தார். அந்த பக்தி எனக்கு வந்தோ இல்லையோ, அவர்கள் என்ன பெற்றார்களோ எனக்கு தெரிஞ்சுமிச்சு. அந்த இது வந்து ஆசை காரணமாக எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆதரித்து அடைந்தேன், உன்னை பாராட்டி கொண்டிருக்கிறேன். ஆமாம், தெய்வலோகத்திலிருந்து சாமியினாலேயே அனுப்பப்பட்டவர் தானே சுந்தரமுனி சாமி. அவருக்கு மோட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கைலாசி நேராக போக வேண்டியதுதான் இந்த பிரபுன்னு சொன்னேன். அவரே இவ்வளோ கஷ்டப்பட்டு பக்தி செலுத்தணும். எனவே இந்த பாட்டில் நம்ம சொல்லிக்கிறதுக்காக அந்த 3 பேரை பார்த்து பக்தி கொள்ளுங்கள் என்று இந்த பன்வலிலே நமக்கு 3 பேர் அடையாளம் கட்டுறோம். இயற்பகை நாயனார், இளையான்குடியினார் நாயனார்னா அதை போலலாம் நமக்கு வாய்ப்பே இருக்கிற நிலமே இல்லை. நாயங்க பாச பரிமுறை பறித்து
நம்மளுக்கு சாப்பாடு போகிறது அந்த வாய்ப்பு நமக்கு வராது. ஆனால் பெருமானுக்கு பால் கொண்டு போய் கொடுக்குற வாய்ப்பு நமக்கு வரத்தானே செய்யும். ஆவின் பாலாகட்டும் திருமலா பாலாகட்டும் ஏதோ ஒரு அரை லிட்டர் பால் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டுதானே. நாவுக்கரையன் போல ஒரு துறவு மனத்தோடு நம்மால் என்ற ஒரு அறிவு பணியை அவருக்கு படைக்கலாம் தானே. கண்ணமுறை பிள்ளைக்கிற போல ஒன்று சாஸ்திர சம்பிரதாயமே பார்க்காம அந்த வரிசையில் தான் வச்சுருக்காரு. கண்ணப்பனை போல ஒரு சாஸ்திரமும் தெரியாது, எனக்கு ஒரு சம்பிரதாயமும் தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் என்ன கிடைக்குதோ அது சாமிக்கு வைக்கலாமா வைக்கக்கூடாது, இந்த பூ தேவலாமா அந்த பூ தேவலாமா, இந்த கிழமையில் வைக்கலாமா அந்த கிழமை, வேண்டாம் உனக்கு என்ன தெரியுதோ அது செய்யும். இது கண்ணப்பன் கடைசி மையமாக நாராக இருக்க வேண்டியது அன்புதான் என்று நாம பார்த்து காதலில் என்ன உள்ளாம் அறிந்து தினைகள் சென்றான் கேள்வி தெரியும் செல்வத்தென்று தினைக்குள் செந்தமிழ் பைங்கிழி தெரியும். திணைக்குள் செந்தமிழ்னா தமிழிலே தான் இந்த பாகுபாடு இருக்கு. நிலங்களை அஞ்சா பிரித்து முல்லை குறிஞ்சி நெய்தல் பாலை மருதம் என்று நிலத்தின் பெயர் போல இருக்கும். ஆனால் அவை எல்லாம் குணத்தின் பெயர். மேம்போக்குக்கு நிலம் ஆனால் குணம் குணத்தல் பெறுதல் இருத்தல் இரங்கல் ஊழல் என்பதை பண்பாட்டு நெறியிலே செலுத்தும் பொழுது அப்போதான் திணையாக்கிறதே தவிர வெறும் குறிஞ்சி மலைன்னா அங்கே போனதுலாம் யார் என்ன நடக்கும், வேற எதுவுமே அங்கே நடக்கக்கூடாது. அந்த உலகிலேயே இருந்த மொழிக்கும் வாய்க்காத இந்த நானில பாகுபாடு ஐநில பாகுபாடு தென்னைக்குள் செந்தமிழ் இது இந்த நயம் எதுக்கு தெரியும்னா கிளிக்கு தெரியும். கிளிக்கு எப்படி தெரியும்? தமிழ் நிலத்திலே இருப்பவர்களால் இந்த ஐந்தனை பாடல்களை பாடுகிறார்கள், ரங்க பாடல்கள்லாம் பாடுகிறார்கள். கிளி கூடவே சொல்லுவோம், கிளிக்கே ஐந்தனை பாடல்களும் தெரியும் என்பது செந்தமிழ் நாட்டிலே தான். இதுதான் நாங்கள் செல்வம் என்று மதிப்பது தமிழ் அருமையை தமிழ் பெருமையை தான் செல்வத்து அதைத்தான் நாங்கள் செல்வம் மதிக்கிறோம் என்று சொல்லி தோண்ட தோண்ட ஆயிரம் அற்புத பொருட்கள் விளங்கக்கூடிய பதிகத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தலத்திலே எண்ணியுள்ளார்கள். மூர் முதலிலும் பாடியருடைய அற்புத பதிகங்களை பெற்ற ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட திருத்தலங்கள் நேரிலே 16வதாக வருவது திருப்புகலூர் என்ற திருத்தலம். நன்னிலம் நாகை மாவட்ட நன்னிலத்தில் நாகை போகின்ற வழியிலே திருத்தலம் இருக்கிறது. இந்த திருத்தலத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு திருத்தலம், அது தனியாக எண் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிறது அந்த கங்காரை போல ஒரு கோயிலுக்குள்ளேயே இருக்கணும்னு. அது திருப்பூலூர் வர்த்தமானேஸ்வரம்னு இருக்கு. ஞானசம்பந்த சுவாமிகளுடைய முத்தி திருத்தலம் சொல்லிட்டு அவரே கிளம்பிட்டார். நல்ல எல்லாரும் முத்தி அடைவதுன்னா பெருமான அனுகிரகிக்கிறார்களே தேவனெல்லாம் வந்து அழைத்து கொண்டு போவார்கள். இங்கே நாள்பெருமாள் எல்லாரும் வந்து தேவரெல்லாம் வந்து இது கொண்டு அழைத்து போவதுதான் சிவடியார்களுக்கு இத்தகைய ஞானிகளுக்கு அவதாரிகளுக்கு உள்ள பெருமையாகும். மற்ற பாவாத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் அத்தனையும் இந்த யமதூதர்கள் வந்து அழைத்து போவாங்க. சாமிகள் இந்த இருவினை ஒப்புறத்துக்கு நம்ம என்னமோ நல்வினை தீவினை ஒப்படைவது தான், அது மட்டுமல்ல உலகத்தை எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும் ஓடும் செம்பவும் ஒக்கவே நோக்குகின்ற பக்குவம் வரணும். மணிகளெல்லாம் கொட்டி கிடக்கிறது விளக்கமாக இருந்தாலும் கொட்டி தள்ளுறாரு. அது ஒன்றும் பெருசு இல்லை. ஒரு பெரிய டீ நகர் இல்லை உஸ்மான் போய் விட்டுருவோம் நினைக்கல. அதான் நன்னுக்கு கவனம் தான். இது ஒரு உலகத்தில் இருக்கணும். இது இங்கே பொண்ணு உயர்வுன்னு சொல்லணும். பொண்ணு உலகத்தில் தரையிலேயே பொண்ணு தான் இருக்குது.
மண்ணில் பார்க்குற நீங்கள் தான் உயிருன்னு. ஆக அந்த சமத்துவமான மனநிலை வந்த பிறகு உள்ள தகுதி எனக்கு வந்துடுச்சு. இப்போ யாருன்னு சொல்ல முடியாது இல்லையா, நான் இந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டேன், அதுக்கான தகுதியெல்லாம் எனக்கு வந்துட்டு நான் இந்த கலெக்டர் சீட்டில் போய் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்து முடியுமா? அதுக்கு எத்தனையோ படிகள், அதுக்கு எத்தனையோ பின்னடி கதைகள் எல்லாம் நடக்கணும். இவரே சொல்கிறார் எனக்கு தகுதியெல்லாம் வந்துடுச்சு. புண்ணியா உன் நடிக்கே பொருந்து. அது திருடிக்கு நான் வரலை இல்லையே, கூப்பிடலை என்னன்னா நீங்கள் கூப்பிடுங்க, அவர்களும் நான் ஏதாவது பாவம் செஞ்சுக்கிட்டேன்னா இப்போ தான் முடிஞ்சிருக்கு. முழு தகுதி எனக்கு வந்துருக்கு, வந்த உடனே நான் கிளம்புறேன். இப்போ இன்னும் அதில் இந்த தாமதம் பண்ணக்கூடாது, திருப்பிட்டு விடுறப்போ இருக்கணும். அது மட்டும் இல்லை, சுந்தரமணி சாமிகளுக்கும் இங்கே ஒரு அற்புதம் இருக்குது. பறவைநாச்சியார் பெருந்தூர் திருநாளிலே பெரிய அடியார் அடிக்கெல்லாம் வந்து வைப்பார், எல்லா நாளையும் வந்து வைப்பார். அந்த அம்மா பறவைநாச்சியார் விருந்து வைக்கிறது ஒரு ஊரில் மழையே நெல் மழையே பொழியவே அவ்வளோ நெல் தேவைப்படுது. அவங்க வாழ்நாள் பூராவும் செய்த கடமை தேவர உலகத்திலேருந்து அம்பாளுக்கு தொட்டு செய்து கொண்டிருந்தவர்கள் மண் உலகத்தில் வந்தது அவரை பொறுத்த அளவுக்கு என்னன்னா பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் சுந்தரமூர்த்தி சாமி அவர் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த அம்மா நெல்லும் அவரை தவிர எல்லாத்தையும் வாங்கி நல்ல அடிசுவை விருந்து வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் நேரம் தவறாக போட்டு கொடுத்தார்கள். சொல்லிட்டாங்க இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது, இதாக வரப்போ கோயிலில் அன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரம்மக்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, ஆயிரக்கணக்கான வீடு வருவாங்க. சாதாரணமாக உள்ளூரில் தட்டுக்கு வர அடியார்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது இப்போ இருக்கிற நெல்லை போதும், இப்போ இருக்கிற பணமே போதும், இதை வச்சு கொண்டு விருந்து பண்ணலாம். ஆனால் அந்த பெருவிழாக்களுக்கெல்லாம் அவர் இந்த கூட்டம் சமாளிக்க முடியாது. அத்தனை பேருக்கும் அறுசுவை உண்டவும் முதல் பந்திக்கு எப்படி இருந்ததோ அப்படிதான் கடைசி பந்தி வரைக்கும், கடைசி பந்தினே ஒன்று இருக்கக்கூடாது. அப்படி பண்ணணும் மதம் சமத்திருந்தாலே. இவர் எப்படி போகிறார், இவருக்கு தான் தெரியுமே. இவர் இப்போ ஏடிஎம் எல்லா ஊர்லேயும் இருக்குது, இவர் எங்கே போனாலும் இருக்கிறார். இந்த திருப்பூரில் வர்றாரு, வந்து பார்த்துட்டு தமிழ் பொருளா விழாவிற்கு தாமடி சொல்லிட்டாரு படுத்துக்கிட்டாரு. எங்கேயும் படுத்துக்கலாம், கோயில் புனர்தாரணம் பண்ணுறாரு, அங்கே செங்கல்லாம் இருக்குது. அதை செங்கல் எடுத்து தலைக்கு வச்சுட்டு துண்டு எடுத்து போட்டு படுத்துட்டார். கூட இருந்து வந்து அடியாருக்குன்னு இங்கேயே படுத்துட்டாருன்னு அவனும் படுத்துட்டார். இந்த செங்கல் கட்டடத்துக்கு வெளியில் இருக்கு, நல்லா கணக்கு வச்சுருக்கோம். செங்கலாக இருந்து இருக்கும்போது லீகலாக எடுத்துருவார். இந்த கட்டடத்துக்குள்ளே இருந்து அந்த கல்ல பொண்ணாக்கி இருந்தால் கோயிலுக்கு தான் வெளியில் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் தலைக்கு ஏற்படுத்த ஒரு பார்வை காலையில் இருந்து பார்க்குறத தங்கமாக சாமி அசரீர் வாக்கு கொடுக்குறார். எடுத்து கொண்டு இது பரவநாச்சியாக கொடுக்குறார். செங்கல்லை பொண்ணாக்கிய அற்புதம் சுவாமி செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக செய்த திருத்தலமாக இருக்கிறது. இங்கே இருக்கிற சுவாமி பேர் அக்னீஸ்வரன் பேர், முருகன் சுவாமி. பக்கத்தில் இருக்கிறது வர்த்தமானீஸ்வரன், இது பின்ன இருவர் பாடிய தலங்களில் வர்த்தமானீஸ்வரன் தனித்தலமாக பண்ணி பேசப்படும். அம்பாள் கருந்தார்குழல் அம்மை பேரில் தமிழ்படுத்திய பேர் தான் இது. அதிலேயே ஒரு ருசியான ஒரு தகவல் இருக்கிறது, தார் என்பது ஆண்களுக்கு தான், செழுமை வாய்ந்த கரு. இல்லை குழலை கொண்டு போய் கரும் குழல் அப்படி வச்சுக்கலாம். தார் எங்கே வந்தது, ஆண்களுக்கு உள்ளது பெருமானோடு ஒன்றி இருப்பதினாலே பாதி மாலையும் பாதி தாரும் போட முடியாது. ரெண்டும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதற்காக ஆண் அணிகின்ற தார் என்பதை அம்பாளுடைய பெயரோடு ஒன்றிய ஒரு பெயராக திருப்பெயராக இந்த தலப்பு அம்பாளுடைய பெயர் அமைந்திருக்கிறது. இந்த தலத்திலே இந்த
ஒன்பது பதிகம் ஓர் முதலும் அருளியிருக்கிறார்கள். ஞானசுந்தர சுவாமிகள் மூன்று பதிகங்கள் அருளியிருக்கிறார். திருநாவுக்கரசர் சுவாமிகள் ஐந்து பதிகங்கள் அருளியிருக்கிறார்கள். அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகம் அருளியிருக்கிறார். தன்னை சரண் என்று தொடங்குகின்ற அப்பர் சுவாமிகள் பதிகத்தின் போது அரம்பையர்கள் வந்து ஆடுறார்கள். தேவர்கள் ஐம்பத்தி ஒருவருக்கு பெரிய பெரிய ரிஷியிலேயே மயக்கின அந்த திறத்திலே ஜாபான் ரிஷியிலேயே சாமிகிட்ட நடக்கும். அப்போமா போய் கூட்டுறவர்கள் பண்ணுவோம். நான் கூட்டி இருக்கிறேன் பொம்பளை பிள்ளைங்க, நீங்கள்லாம் கூட்டாமல் இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒன்று பணத்துக்கு மயங்காதவன், வேறு எந்த ஒரு இன்பத்துக்கும் மயங்காதவன் கூட பெண்ணின் வீட்டில் மயங்கிறவன் தான் அவனுடைய புராணங்களுடைய கல்வி உண்மை. எந்த வயதுமே எந்த நிலையிலும் ஆனால் அப்புறத்தில் தங்கத்துக்கு மயங்கில, பொண்ணுக்கு மயங்க, பெண்ணுக்கு மயங்க. அதனால தான் அவருக்கு ஒரு தைரியம் வந்து நம்ம பக்குவம் வந்துட்டோம். அந்த பதியம் இங்கேதான் இருக்குது. கடைசியில் எண்ணுகேன்னு சொல்லி எண்ணுகேன் இந்த பதியத்தில் தான் நான் புறப்படுறேன்னு சொல்லிவிட தான் சாமியில் பாடிய கடைசி திருப்பதி மனோகரத்தில் இருந்து சுந்தரமூர்த்தி சாமியில் உலகே அற்புதமான ஒரு பதிகம், அறவுரையான ஒரு பதிகம், தம்மையே உண்டு என்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடியிருக்கிறார்கள். கிருஞான சாமிகள் செய்யமே நீ வெளி எப்போடி பூசுவேரும் அடியாமே பையனின்ற வினை பார்த்து என்னும் பணிவார் மெய்ய நின்ற பெருமாறும் இடம் என்ற அருள் பேணி பொய்யிலாத மனத்தார் தெரியாது பொருந்து பொய்யிலாத மனத்தவர்கள் இங்கே புகழடைவார்கள். புகழடைஞ்சால் என்ன ஆகுனா பொருந்தும் முடிக்கும். மற்றவங்களாம் போனால் ஏதோ கண்ணத்தில் போட்டு இவர்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, முழுசாக வந்து சேர்ந்து தான் தெரியும் எண்ணி பார்த்துட்டு வந்து சேர்ந்துருவாங்க. பொய்யில்லாத மனம் அப்படி இருந்தால் அந்த மனம் பொய்யணும். இது ஒரு மேட்டர். அங்கே போய் பார்க்கணும். ஒவ்வொரு போகணும் சாமியை பெரிய மனமில்லாமல். அதுக்கப்புறம் எங்கே இருந்தால் நினைத்தாலும் அந்த திருப்பூரூர் பெருமானுடைய திருவீனையே நமக்கு தெரியணும். அப்படியே அருவரும் மாறி திருவடியாக தெரியணும். அதுவுமாகி அருவமாக பெருமாள் காட்டு. அந்த நிலைக்கு நம்ம வளரலைன்னு சொன்னால் நம்ம மனசு போய் ஏன் மனசை பொய்ன்னு சொல்லணும். நானும் போய் எஞ்சும் போய் ஏன் மனசை பொய்ன்னு சொல்லணும். இந்த இடத்துல சொன்னால் மனசில் தான் பெருமான் உட்காருவார். உள்ளவே கோயிலாக அமர்ந்தவன் பெருமான் இங்கே பொய்யா இருக்கிறனால தான் அவன் உட்காவிடாமல் போயிட்டேன். நீ கோயில் கோயிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. உள்ளம் பெருங்கோயில் அந்த கோயிலை சுத்தமாக வச்சுருந்தா இருக்கிற இடத்துலேயே அவர் வந்து பார்க்க சுத்தமான இடத்துல தான் அவர் உட்காரு. ஆகினாலே பொய்யில்லாத மனத்தார் பெரியாத பொருந்தும் புகழோடு பண்ண செய்ய மேனி வெளிய பொடி பூசுகிற விளையான பொடியை பூசியிருக்கிறார். தென்னத்தை பூசியிருக்கிறார். தென்றான செவ்வப்பான திருவினை கொண்டிருக்கிறார். அடியார் மேல் பைய நின்ற வினை பாட்டு அப்படின்னா துரத்தல் அடித்து துரத்தல் அடி மல்லமாக இருந்த இடம் அகத்திற்கு பாட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி நெருக்கி பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது பின்னாடி இருக்கிறவங்க இடத்த முடிச்சிருக்கிறது இல்லை. அதுதான் பார்த்துட்டு சாமி அங்கே வந்து உட்கார வரா உட்கார 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 இந்த வினைகள்லாம் தானாக போயிடும். பார்த்துவர் அடியாரியன் பையன் என்ற வினை பார்த்துவர் போற்றிசைத்து என்றும் பணிவாரே. இல்லையா சில பேர் திருப்பூர்லேயே உட்காந்துருக்கு எப்போ சாமி கோயிலுக்கே வந்துருக்காங்க படிக்கிறார்கள். மெய்ய நின்ற பெருமா உறையும் இடம்
அவர்களுக்கு சத்திய பொருளாக இருந்து அனுகிரகம் செய்கின்ற இடம் இந்த இடம். அவருடைய அருள் பேணியவர்கள் பொய்யில்லாத வனத்திலே இறைவன் தங்குவார். கடைசி பொதியத்தினுடைய பாடல்களை பார்ப்பது என்பது புண்ணியம். ஏன்னா புண்ணியனேன்னு தான் சாமியை கூப்பிட்டு எதுக்காக சொல்கிறாருன்னா, இந்த புண்ணியனேன்னு அழைப்பதற்கு காரணம் ரொம்ப முழுக்கமான ஒரு காரணம் உண்டு. மோட்சம் எப்போ கிடைக்கும் ஒருத்தனுக்கு? ரெண்டு வினைகளும் சமமானது தான் மோட்சம் கிடைக்கும். புண்ணிய பயனை கூட இந்த பூர்வத்தில் இருந்து நாம் அனுபவித்து தீர்த்த பிறகுதான். பாவத்தையும் அனுபவிச்சிடணும், புண்ணியத்தையும் அனுபவிச்சிடணும். நெல் பேலன்ஸ் ஒன்றுங்களாத்தா மத பரிபாகம் அப்புறம் சாமியில் புண்ணியத்தை என்ன தான் அனுபவிச்சாரு? பாவங்களையெல்லாம் தீர்த்துட்டாருன்னு வச்சு, அவர் ஒன்றும் பாவம் கிடையாது, நாடகம்தான் அது. இறங்கி வந்த வாகிஜி பெருமானுக்கு ஒரே ஒரு சின்ன பாவம்னா நம்மளா சொல்லிக்கலாம், ஏன் இறங்கி வந்த அடிக்கிறது ஒரு பாவம். ராவணேஸ்வரன் கைலாயத்தை எடுத்தா ஆணவம் திரு என்ன சாமி நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன் நான் சாமிக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன்னு ஒன்றும் நம்பாளதாக இன்னும் நிறைய பண்ணுவேன். சாம வேதத்துக்கு இசையமைத்து கொடுத்துருக்கேன், மியூசிக் டைரக்டர் நான் தான். சாம வேதத்துக்கு இசையமைத்து கொடுத்துருக்கேன், சாமிக்கு பிடிச்சது இந்த இசை தான். சாம வேதத்தை இருந்த கவிஞர் அவர் தான், அதுக்கு இசை போட்டவர் நான் தான். சாமி என்ன நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு தகுதி திரும்பினாலே ஒரு ஆட்டை அடிச்சு. ஆனாலும் அந்த நேரத்தில் ஒரு நல்லதுதான் உலகியல் ரீதியாக அம்பாள் கொஞ்சம் கூடி இருந்து கூடுதல் காமத்திற்குன்னும் அதற்குன்னும் கூடி மயங்கப்பெரு அப்படிலாம் அம்பாள் விடுதலை பண்ணுவாங்க. உலக மந்தர் போல நம்ம கொஞ்சம் கட்டப்பட்டுருமே அப்படின்னு நினச்சாங்க. என்ன காரணம் இல்லை, ஒரு காரணமும் இல்லை, கொஞ்சம் ஓரத்தில் போய் உட்காந்தேன். பறக்கிட்ட கழிக்கணுமே என்ன பண்ணுறது? அந்த நேரம் பார்த்தா இந்த அரக்கன் தூக்கணும். தூக்கினோடனே அம்மா இருக்கிற வந்து கட்டிக்கிட்டாங்க. சினிமாவில் பார்த்தா நல்ல ரமணி தலைவர் இந்த கீழே பட்டுற ராமேஸ்வரன் தெரியும் சாமி பண்ணி ஏற்கனவே வேண்டியவன் ரொம்ப எப்போ பண்ணியிருக்க அறிவு நல்ல அறிவுன்னா இந்த மலையை வந்து எடுக்கிறது அவங்க தண்டனை கொடுங்க. அம்பாள் சொல்லித்தான் மீற முடியாது. அதுவும் இப்போதான் சரியாகி வந்திருக்காங்க. கோவத்தில் இருக்க போய் பண்ணிக்க வேண்டாம், அடிக்காமலே இருக்கணும், வலிக்கவும் கூடாது. என்ன பண்ணுறாங்க? கால் விரலால் மேலே அடைத்தால் சிங்கனாசன சுவாமி பாடுறார். கட்ட வரலால தேவமாக இருந்தால் ராவணன் ஜாம் ரசிக்கிருப்பான். ஒத்த உடம்பும் மேலே அவர் ஒன்றும் ஆகக்கூடாது, ஆகக்கூடாது இல்லை வைக்கிறார். அவன் பிள்ளையே தப்பு பண்ணியிருக்கான், 10 அடி அடிங்க அப்படின்னு வாத்தியார் சொல்கிறாருன்னா அப்பகாரத்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 10 அடி எப்படி அடிப்பான் அப்பா? யோசிச்சு பாருங்க. தட்டில் அவரை தட்டி கொஞ்சம் சத்தம் வரணுங்க, கையை குவிச்சிக்கும், அப்போ தான் நல்லா சத்தம் வரும். இதன் நடக்கும் அந்த வேலையை சாமி கொடுத்தார். சும்மா ஒரு தலை மட்டும் கழுறாப்புல கூரை கலந்து வந்துடுறார். அந்த கொடுத்தாலே கைலாய முனிவராக கைலாயில் இருந்த முனிவராடிக்கு வாகிஜப்பர் முனிவர் இங்கே போகிறார். போகும்போது தவிக்கிறான் என்ன செய்ய உபாயமே தெரியல. அவருக்கு போனாங்கன்னா சாமிக்கான பாட தெரியுமில்ல, சாமிக்குதான் பிடிக்கல, எடுத்து விட ஒரு பாட்டு ஆட்டார். ஐயோ நான் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் வாசிக்கிறது இல்லை, பாடுறது இல்லையா?
யார் இருந்தால் தானே என்னால் பாட முடியும். நான் சும்மா வீரத்தை கட்டுறதுக்கு இங்கே வந்தேன், யானையை தூக்கிட்டு வர வேண்டிய ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு தலையை எடுத்தா அப்படின்னு நரம்புகள் நரம்புகள் ஆகுனா அதை மீட்டு கொண்டு சுத்தி பார்த்து கொண்டா அது பின்னணியை செய்யும் சுத்தி பார்க்குற அளவுக்கு தான் சாமானமாக அம்பாலும் சேர்ந்து அதை ரசித்து கொண்டே இவங்க தண்டனை கொண்டு வந்துருக்க அவங்க இருக்கிறாங்க. காலம் மல்லமாக இவரும் எடுத்துட்டார் இருந்து சொல்கிற பாட்டம் அறிவியம் குண்டம் அரக்க நின்பது பெயர்ப்பது வியவிற்பது என்பால் பெருமான் அறியாம் அறிவினால் தான் தனியாக நல்லதுதான் நடந்ததுங்க. ஊடல் தீர்ந்து போச்சு, விளையாட்டுக்கு தொடங்கினதாக இருந்தாலும் எல்லாம் அழகாக ஒரு சாதாரண ஒரு புதுவித கட்சியை நடந்தது. சாமியின் தண்ணீர் கொடுத்தாவா என்று கொடுக்காத ஆக்கினாச்சு, எல்லாம் நல்ல நினைச்சினான். ஆனால் கூட ஒரு விதி உண்டு, இது சுவாமி செய்யணுமே தவிர வழிபோக்கர் போல போய்கொண்டிருந்த வாயிசம் தவிர சொல்லியிருக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. சொன்னத்துக்காக ரெண்டு ஒத்தகல்ல ரத்தமாக பண்ணுறது தான் நம்ம சாமியினுடைய வேலையே. மண்ணுலகத்திலே சமணர்களை நான் தான் உற்பத்தி பண்ணியிருக்கேன், செய்வதற்கு கொஞ்சம் வீரம் வரணும், ஒரு எச்சரிக்கை உணர்வு வரணும்னு இன்னொரு சமயத்தை கிளறி விட்டேன். அது வேத நிந்தனை சமயம், கடவுளில்லைங்கிற சமயம். நீ போய் அது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணி அழிச்சிட்டு வா. இன்னொரு பிள்ளையும் அதே விஷயமாக அனுப்பிச்சிருக்கேன், அது இன்னும் ரெண்டு மூணு வேலை வச்சுருக்கேன். நான் இந்த பிள்ளையாக இருக்கேன் போய் முடிச்சுட்டு வாசாமியில் அந்த காரணத்துக்காக வர்றார். தண்டனை தண்டனையாகவும் ஆச்சு, பெருமானிட்ட கட்டளை நிறைவேற்றுவதாகவும் ஆச்சு. தண்டனைங்கிறது அவருக்கு தெரியாது, சும்மா சட்டத்தை கொஞ்சம் தாம்பிள்ளையாக இருந்தாலும் செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக. அப்படியான ஒரு நிலையிலே தனக்கு தகுதியிலிருந்து புண்ணியத்தை கூட அனுபவிக்கணும்னு, புண்ணியத்தை அனுபவிக்காமலே சரி பண்ணணும்னு சொல்கிறாரு. சிவார்ப்பணம்னு சொல்லி புண்ணியத்தையே அவன்கிட்ட கொடுத்து புண்ணியனையும் சொல்லிட்டோம்னா புண்ணியம் போயிடும். சிவார்ப்பணம் கொடுத்துடணும், வைஷ்ணவ கிருஷ்ணார்ப்பணம் தான் முடிப்பாங்க. பூஜை பண்ணி முடித்தவொடனே கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவோம். செய்வதற்கு முன்பு கடைசியில் பூஜை முடிஞ்சோன்னா இந்த பூஜையினுடைய பலன்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லுவோம். எல்லாம் இந்த இப்போ மண்ணுலத்துக்கு வந்தேனே பாவங்கள் பூராவையும் கல்லிலே கட்டி சின்ன நீச்சரியில் ஓட்டு கடைத்த இடரை ஓட்டு எல்லாம் இருக்கு. அது அந்த ஜென்மத்தோடச்சின்னு வச்சு முடியாது, கைலாயத்தோடச்சி எல்லாம் புண்ணியம் மட்டும் இங்கே எல்லா கோயிலுக்கு போய் உறவாட திருப்படி பண்ணேனே, எல்லா கோயிலையும் போய் பாட்டு பாடினேனே, இந்த புண்ணியத்தை பூரா புண்ணியா தாக்கல் தூக்கி வைத்து அப்புறம் பண்ணிவிட்டார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினார். கண்ணீரேன் மற்றோக்களை கண்கிறேன் கடலடியே கை தொழுது காணி நல்லார். உன்னுடைய ஒன்பது வாசலை வைத்தாய் ஒக்காடைக்கும் போது புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூண்டுகளூர்மேவிய புண்ணியனே. நீ புண்ணியா, என எனத்தோடு தான் இருக்கணுமோ, என் புண்ணியமோ அதில் சேர்ந்துட்டு வந்ததுக்காக தான் புண்ணியா என்று தொடங்கி புண்ணியனேன்னு முடிச்சேன். இந்த ரெண்டாவது புண்ணியனே இருக்கிறது என்னுடைய புண்ணியத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள். உன் அடிக்கே போதுகின்றேன் அழைப்பு வரும் நான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம். எண்ணுகிறேன் என் சொல்லி எண்ணுகிறேன். இந்த பிரிவை பற்றி கடைசியாக புறப்படும் போது எண்ணணும், அதுதான் இங்கே எழுதுகிறேன் சொல்லுவோம். என்னத்தை சொல்லி உன்னுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதான். சொல்ல 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 புண்ணியம் சேர்ந்து எம்பெருமான் திருவடியே நினைவு. இப்போ ஒன்று நான் நினைக்கிறேன், எதை நினைக்கிறோமோ அதை அடையணும். இது உலகில் ஆன்மர்களுக்கும் பொறுப்பு,
கடைசியில் இறக்கும்போது எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக தான் பிறப்போம். அதனால முடியும் பேரெல்லாம் வந்து சிவன் நாமங்களாக இருக்கும். முடியாமல் கிட்ட வரும்போது பையன் பேரை தான் சொல்லுவோம், பேய்னு கூப்பிட்டு பையன் பேரை சொல்லுவோம். அவன் பேர் நல்ல பேராக இருந்ததுன்னு சொல்லுவோம், பொண்ணு பேர் நல்ல பேராக இருந்தது, இறைப்பேராக இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் அந்த பெருமானை நினைத்து நம்ம கடைசியில் பிடிச்சோம்னா அடுத்த பிறப்பிலேயும் தொடக்கத்திலே இருந்தே அந்த பெருமானுக்கு அடியவனாக அதை கடைசி பிறப்பாய்க்கும். கண்ணிலேன் மற்போ கலைகன் இல்லேன், கலைகன் என்று சொல்வதற்கு பாவங்களை நீக்கும்படியான வழித்துறை. கண்ணிலேன் என்ன சுங்கம்மன் சுவாமி விளையாட்டு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா, கண்ண தாட்சம் கண்ணோட்டம் கண்ணு சுத்தமாக சொல்லுவோம். இன்னும் மன்னபத்தில் தாட்சியம் பார்த்துட்டு அவங்களுக்காக இருக்கணும், இவங்களுக்காக ஏன்னா எங்கள் அக்கா தாட்சியம் பார்த்தோம், அக்கா என்ன தாட்சியம் பார்த்தாங்க அவங்க போ இதே போல் அவங்களும் கிளம்ப வேண்டிய ஒரு கட்டம் வந்து கிளம்புல தம்பியார் உளராக வேண்டும் என வைத்ததையோ அதுதான் தம்பிக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம். இப்போ அக்காவுக்கு சொந்தக்காரங்களுக்கு போனவனுக்கு வந்தவனுக்கு கோயிலில் இருக்கிற அடியாளுக்கு அப்படி ஏதாவது நினைக்கிறாமல கலைகள் இல்லை அப்படியான ஒரு காய்ச்சிட்டுலாம் கிடையாது. கடலடிக்கே கைதொழுது காணி நல்லார், இப்போ எனக்கு அவசர அவசிய தேவை ஒரே ஒரு தேவைதான், உன்னுடைய திருவடியை பார்க்கணும். ஒன்றுலே ஒன்பது வாசல் ஒரு தெரியலோ அதுக்குள்ளே ஒன்பது வாசல் வச்சிருக்கேன், எங்கே எந்த வழியில் புறப்படுறது, சில பேர் கண்ணால் புறப்படும், சில பேர் கண்ணால் புறப்பட்டோம்னா இறந்து போகணும்னா அந்த சரீரம் கண்ணை தடுத்துக்கிட்டே இருக்கும் மூடிடுவாங்க. காதால் போகிறது தெரியாது, சில பேர் வாயால் போகும், ரொம்ப திங்கிறவங்க வாயால் போகும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியாக போகுமே, நீ என்ன பண்ணுவனா ஒக்கடைக்கு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அடைச்சிடும். ஒக்க அடைத்தல் என்பது மட்டுக்குரியது என்பதும் ஒன்றொன்றாக அடைப்பது என்பது ஏன மாமுட மரணம் என்பதும் ஒரு குறிப்பிடும். ரெண்டு நாள் இழுத்து நிற்கும் முதல்ல பேச்சு போயிடுச்சுமாங்க, பேச்சு உந்து போயிடுச்சுமா, இப்போ பார்வை கூட தெரியல. அடுத்தது அடுத்தது இப்போ கையை காலையாவது ஆட்டிருந்தாங்க அதுவும் நின்று முடிச்சு ஒவ்வொரு இதுவும் சொன்ன போய்கொண்டே இருந்து கிடைக்கல எல்லாம் ஜீவன் முடிச்சுடியாருக்கு குனிஞ்சது ஒரு வினாடி அதுதான் ஒக்க அடைச்சலுங்கிறார். ஒக்க அடைக்கும் போது உலக வாழ்க்கை ஒன்றுன்னா போகுதுன்னா நம்ம போயிட போகிறோங்கிறதாவது தெரியவும் ஒக்க அடைச்சி இல்லை இது நல்லதுதான் புண்ணியதாகதான் திடீர்னு போயிட்டாருயான்னா நல்ல சாப்பிடும். அதான் ஒக்க அடைக்கும் போது பெருமான் அடைக்கிறது, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது வேண்டாமா அந்த விளையாட்டு போதும் போது உள்ள சாஸ்திர விளையாட்டுலாம் கிட்ட வேண்டாம், புண்ணியா உன்னடிக்கு நானே வரேன், எனக்கு ரொம்ப 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 அவசரமான வேலை இப்போ உன்னுடைய திருவடியை பார்த்தா என்னிடத்துல ஏதாவது புண்ணியம் இருக்குமானாலும் அந்த புண்ணியம் உன்னுடையது என்பதனால ரெண்டு முறை புண்ணியான்னு நான் சொல்லுகிறேன். இந்த வர்த்தமான சொல்ல ஞானசம்பந்தர் மட்டும் பாடினார், ஞானசம்பந்தர் மட்டும் பாடிய பிய ரிங்கள் என்ற இடத்திலே வர்த்தமான சொத்து பற்றி விவரம் நிறைவாக இந்த அற்புதத்திலே சந்திரமுக சாமி மாணவர்களுக்கு குறிப்பாக புலவர்களுக்கு புலவர்கள்னா இந்த பல்கலைக்கழக பட்டத்திற்கு வச்சுக்கூடாது, கவியை பாடுவதைத்தான் புலவர்கள். புலம் மிக்கவர் புலவர், முன்னறிவு ஈவு அதிகப்பட்டவர்கள், தத்துவஞானியை காற்றும் புலவனுக்கு
நுண்ணறிவு ஈவு அதிகம். தூஞானத்து என்பது விழுக்காடு நுண்ணறிவு தொடர்ந்து ஆனால் இதுக்கு மேலே ஒருத்தான் 140 விழுக்காடு ஒருத்தன் நுண்ணறிவு நம்ம தெரியல. திருநம் கொலை காரணத்துக்கு தான் எல்லாரையும் விட நுண்ணறிவு ஜாஸ்தி. நாங்கள் வந்து ஆக மாட்டேங்கிறோம். நுண்ணறிவு உள்ளவன் தான் புலவன்னு பேர். கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் இன்னொரு இணைப்பு விடாது. உண்மையை சொல்வது புகழ்ச்சி ஆகாது. நல்ல கச்சேரிகள் நல்ல பாடினீங்க, இந்த ராகத்தை ரொம்ப அற்புதமாக பாடினீங்க, காலம் பேசாமல் பாடினீங்க, இது புகழ்ச்சி அது. உண்மை விமர்சனம் உண்மை விமர்சனம் பண்ணலாம். கொட்டாதே எவ்வளவு கொண்டாலும் இந்த புகழ்ச்சிக்கு மேலான புகழ்ச்சி உள்ளது ஒன்றையே ஒன்றுதான் பரம்பு உள்ளது. அத புகழ் ஈன மாவட்ட ஜென்மங்கள் சிறப்புகளை விட பேசிக்க புகழ மட்டும் போடாது. கொடுக்கிலாதான எச்சகையால் கேட்க வரணும். அவன்கிட்ட போய் நீதான் பாரியவர்கள் படைத்து செம்மது கொஞ்சமா சொல்லி இருந்தா கூட ஏதோ அச்சப்பட்ட பெரிய வார்த்தை சொல்லணும்னு இல்லை. அவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லியிருக்கான். ரொம்ப நன்றிங்க வர்த்தகிறான். புகழூர் பாடுவீர்கள் அப்பசாமிகளை அடியொற்றி அப்பசாமிகள் பின்னடி வந்தவர்கள். அதனாலே தலை இறைவரை புண்ணியன்னு கூப்பிடுறதுன்னா சாமியும் உனக்கு தான் எல்லா புண்ணியமும். பின்னாடி ஒருத்தர் போகிறார அப்பசாமியில் ஒரு நூற்றாண்டு அவர் புண்ணியத்தை நீ வாங்கியிருக்கிறதுனால ஒரு அடியார் புண்ணியத்தை பெற்ற புண்ணியமும் சேர்ந்து நீ பெரும் புண்ணியனாக இருக்கு. கவித்துவம்னு ஒன்று இருந்தால் அது கடவுளை பாடுவதாகத்தான் இருக்கும். புகழ்ச்சி என்று ஒன்று இருக்குமானால் அது பெருமானை பாடுவோம் இந்த புகழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்து உலகம் எல்லாம் மோட்சத்துக்கு போவாங்கன்னு நம்முடைய ஒவ்வொரு பதிலும் சொன்னது இல்லை. ஜாக்கிரதையாக வார்த்தையை போடுறாங்க. அடுக்காக மேலுலகம் 7 என்ற 7 உன்னுடைய புண்ணியத்துக்கு உன்னுடைய தரத்துக்கு தகுந்த ஒரு உலகத்துக்கு போ என்னன்னு சொல்றது. அடுக்கு மேல் உலகம் மேலே உருவகம் நடு 7 உலகம் கீழே 7 உலகம் 3 7 21 அந்த 21 உலகத்தில் இப்போ நம்ம நடு 7 உலகத்தில் உருவத்தில் மேல் 7 உலகத்தில் நீ போகலாம். அடுக்கு மேலாமல் உலகம் அப்படின்னா இந்த என்ன போனாதான் அங்கே போக முடியும். மேல் உலகத்திலே அந்த பதவிக்கு போகிறதா இருந்தால் 1000 அசோமேத யாகங்கள் பண்ணியிருக்கணும். ஒரு அசோமேத யாகம் நான் பண்ணது இல்லை. அசோம்னால என்னன்னு தெரியாது. இதில் வந்து ஆழலாமல் இங்கே ஆழ்வது என்பது தேவலோகத்தில் போய் நீ புதுசாக நுழைஞ்சவனாட்டம் பயப்பட வேண்டிய ஏற்கனவே உன்னை பெற்றே தெரியுது. தேவரெல்லாம் பொறுத்தோடு தேவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். பெருமையாக கௌரவமாக போற இடத்துல நம்ம தெரிஞ்சவர்கள் தோன்றி புகழ் தோன்றுங்க. ஏற்கனவே நம்ம புகழ் அங்கே பரவி இருக்கணும். அங்கே போனால் தான் வாங்க வாங்க.
இல்லாட்டி நீங்கள் யாருங்க அது எவ்வளோ பெரிய அவனும் வாங்க நாலு பேர் கூப்பிட்டு அங்கே இருக்கணும். நம்மளோட படகு யாராவது அங்கே இருப்பாங்கன்னா கொஞ்சம் சந்தேகம்தான். அங்கே அவருக்கு வரவேற்கணும்னா உலகம் பூரா மற்ற உலகத்துலாம் அழிவு எவ்வளோ பெரிய புண்ணியம் செய்யணும்னா சிவ புண்ணியம் செஞ்சுருக்கேன். என்ன புண்ணியம் செஞ்சாங்க ஐயோ அழுவான் சாமியத்துக்கா புரிஞ்சு பேசுவான் மனிதர்கள் போடவே மாட்டான். கேட்பட்டு நல்ல குணம் மனு தோட்டம் எல்லாமே வரவேற்கும் சொந்த சாமியில் கைலேஜில் வரவேற்கிறாங்க. இந்து புண்ணியாத்மாக்களே தேவர்கள் வரவேற்பார்கள். அடுக்கு உலகங்கள்லேயே ஒரு உலகத்திலே வரவேற்பார்கள். அதனால் அமரர் உலகு ஆடல் என்று சொல்லி மனிதன் புகழ்ச்சியை மிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானை மட்டும்தான் புகழணும். நீங்கள் அளவு கடந்த புகழ்ச்சியாக பெருமானை புகழ்ந்தால் கூட அது அவனை பொறுத்தளவுக்கு அது சிறு புகழாகத்தான் இருக்கும் என்று ஒரு இறை ரகசியத்தை சுந்தரம் சாமியிடம் தெரிவித்தார்கள் இருக்கிறார்கள்.